எங்களது போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். பாலாஜி ஹாஸ்டல் விட்டு வந்துடுறேன்ப்பா. இவன் ஆற்றுல இருந்தப்போ இந்த வீடு ஹாஸ்டலாக இருந்தது. இப்போ இவன் இருக்கிற ஹாஸ்டலாவது ஆமாம் இருக்கான்னு பார்த்துக்கோ. அவன் ஹாஸ்டலில் சேர்த்தது தப்புன்னு சொல்லலா? ஹாஸ்டலில் படிக்கிறவாள்லாம் பண்பை கற்றுக்கிறா, அன்பை கற்றுக்கிற ஆளான்னு சந்தேகமாக இருக்கு. அது கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ப்பா. இப்போல்லாம் நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிறிஸ்டியானிட்டி நேம் போர்டில் மட்டும்தாண்டா இருக்கு. தேங்க்ஸ் தாத்தா. பாலாஜி தாத்தாவை சேவிச்சு கூட. வேண்டாண்டா கண்ணா, மனுஷால சேவிக்க கூடாது, ஆண்டவரை தான் சேவிக்கணும். பாட்டி மட்டும் சேவிப்பாளே. அப்போ பாட்டி வாஸ் நாட் ஏ கிறிஸ்டியன். பாட்டிக்கு உலகம் தெரிஞ்சது, ஆனா சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்சதும் அவ உலகத்தை விட்டு போயிட்டா. சேவிக்கிறதுன்னா தொழுது கொள்றதுன்னு அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தொழுது கொள்வாயாகனு பைபிளில் போட்டிருக்கு. காட் பிளெஸ் யூ. போ, நன்ன படி.
ரூபா, பைபிள் படிச்சியா? படிச்சனே. எப்போ? நேத்து. ஏ, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆரம்பிச்சிட்டேளா? தினமும் பைபிள் படிச்சு ப்ரே பண்றியா இல்லையா? இத பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. கார்த்தால எழுந்ததும் பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்றேன், அது தப்பா? தினமும்ல என்னால பைபிள் படிச்சின் இருக்க முடியாது. நேக்கு தோணினா படிப்பேன். எப்பா பார் பைபிள் படி ஜபம் பண்ணுன்னு ஒரே பிச்சல், என்னால தாங்க முடியல. இங்க பாருடி, உனக்கு நான் முதல்ல கொடுத்த கிஃப்டே பைபிள் தான். கிஃப்ட் தானே, அது பத்திரமா பெட்டியில இருக்கு. பைபிள் பத்திரமா வச்சிக்கிறதுக்கு இல்லடி. பைபிள் கிழிஞ்சு போய் அழுக்கா இருந்தா அது யாரோடதோ அவ மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஏன் மனசு சுத்தமா இல்லன்னு சொல்றீளா? உன் மனசு இன்னும் ஆண்டவரை முழுசா ஏத்துக்கலன்னு சொல்றேன். அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆரம்பிச்சிட்டேளா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டோன்ட் கம்பல் மீ டு டு யுவர் விஷஸ். வாங்கோ. உங்க ஃபாதர் இல்லைங்களா? இப்ப நானே ஃபாதர் தான். குடுங்கோ. சத்தியத்தின் வழி சரியான இடத்துக்கு தான் வந்து சேரும்னு அப்பா சொன்னார்ல. இட் ரீச்டு மீ அண்ட் ஐ ஆம் எ கிறிஸ்டியன் நவ. என்ன நெத்தியில நாமத்தை காணும் பாக்குறீங்களா? அது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது இருதயத்தில் இருக்கு. அதான் இயேசுவின் நாமம். இந்தாங்கோ. Praise the Lord Jesus. வணக்கம் ஐயா. Praise the Lord Jesus. ஐயாவை பார்க்க வந்தேன். அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்கார், உள்ள போங்க. என்ன நீங்க பழையபடி மகேந்திரானே கூப்பிடலாம். அது எப்படி? இப்ப நீங்க ஒரு பாஸ்டர். உங்க வீட்டில் என் பொண்டாட்டி என்னவா இருக்காளோ அதே மாதிரி தான் நான். ஆண்டவரோட வீட்டில் நான் வேலைக்காரன். என்னம்மா இது? எச்சம் பண்ணிடாத, பெருமாளுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? காரடியா நோம்ப, சுமங்கலிகளுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்தால இருந்து ஒன்னும் சாப்பிடாம பங்குனி மாசியும் ஒண்ணு சேருச்சே இந்த நோம்ப முடிப்பா. நோம்ப முடிக்கிறச்சே இந்த மஞ்ச கயத்தை கட்டிப்போம். தாலிய கூட பிரிச்சு கோத்துப்பால. பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. எங்க பாட்டி பண்ணுவா, நான் பாத்திருக்கேன். இந்த கயத்தை என் கையில கூட கட்டி விடுவா. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலல, அதனாலதான் கையில கட்டியிருக்கா. இப்ப நீ கழுத்திலேயே கட்டிக்கலாம். ஆம்படையா நன்னா இருக்கணும்னு மனசுல நினைச்சுண்டு இந்த கயத்தை கட்டிக்கோ, தப்பில்ல. ரவி, உன் விஷயத்துல நானும் அம்மாவோ எப்பவுமே தலையிடுறது இல்ல. அதே மாதிரி உன்னை அது செய் இது செய்யன்னு நாங்க எப்பவுமே எங்க விருப்பத்துக்காக வற்புறுத்தினதும் இல்ல. உங்க ரெண்டு பேர் சந்தோஷம் தான்டா எங்களுக்கு முக்கியம். இங்க பாருங்க அப்பா, பாத்தீங்களா? இன்னைக்கு காரடையா நோம்புல அம்மாதான் கட்டி விட்டா. அறிவிற்காடி உனக்கு. இத பாருங்க, உங்க அம்மாதான் ஆசையா கட்டி விட்டா. எனக்கு தடுக்க மனசு வரல. நாளைக்கு எங்க அம்மா ஆசையா பெருமாளை சேவிச்சுக்கோன்னு சொல்லுவா, தடுக்க மனசு வரலன்னு அதையும் செஞ்சிருவியா? எதுக்கு எதை முடிச்சு போடுற? உனக்கு இது தப்புன்னு தெரியல? தெரியல, நான் இதை வெறும் கயிறாதான் பாக்குறேன். நான் உன் கழுத்துல கட்டியிருக்கேனே, அதையும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? கட்டின இதுக்கும் பிரச்சனை பண்றானா? பிடிக்கலாம் கைட்டி போட்டு போக வேண்டியதானே. அவன் எல்லாத்துக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கான். இப்ப புரியுது, உன் பையன் கிருஷ்ணனா மாறிட்டான்ற கோபம் ஒரு காரணமா இன்னும் மனசுக்குள்ள இருக்கு.
அதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க. இல்லனா உன் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லாம் ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணனும். அது உனக்கும் தெரியல, உன் புள்ளையாண்டனுக்கும் தெரியல. உனக்கு ஏமா இந்த வேலை? டேய், உனக்கு உன் ஜீசஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை உன் வைஃப் மேலயும் இருக்கணும்டா. அத கெடுக்கறது அம்மா இருக்காளே. இப்போ உன் கோவம் யார் மேல? விடுங்கப்பா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. டேய், நான் தான் அவ கழுத்துல கட்டினேன்னா அவளுக்கு எங்கடா புத்தி போயிடுது? பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த புதுசா மாறினவாதான் ரொம்ப அலட்டிப்போ. பாதியில பார்வை கிடைச்ச வாளுக்கு தான் கண்ணோட அருமை அதிகமா தெரியும். தமசோமோ ஜோதிர்கமய, இருளிலிருந்து என்னை ஒளிக்குள் அழைத்து செல். இருட்டுல இருந்து ஒளிய பாக்குறவளுக்கு கண் கூசதான் செய்யும். அதான் இப்படி வாய் கூசாம பேசுற. மாமா நெல்லுங்கோ, எதுக்கு இப்ப திரும்பி போறேன்? ஒத்த பிராமண குறுக்க வந்துட்டேன் அப்படித்தானே? நான் தான் ஆத்து விட்டு கிளம்புறேன். நியாயமா நான் தான் திரும்பி ஆத்துக்குள்ள போயிருக்கணும். நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, அதனால தான் திரும்பி போகிறேன். இங்கே பாருங்கோ, நான் தான் மொத்தமாக மாறிட்டேன்னு தெரியுமோ இல்லையோ? அப்புறம் ஏன் இன்னும் என்ன பிராமினாக கன்சிடர் பண்ணுறேன்? என்னால் அதை ஒப்புத்துக்க முடியாதுரா. பிறப்பால நீ ஒரு பிராமணன். கோதண்டராமனுக்கு என்ன பிரச்சனை? கோயிலேயே குளிச்சுட்டு நாலு மந்திரத்தை சொல்லிட்டு வந்தேன், இப்போ இப்படி ஆயிடுத்து. நான் ஒத்த பிராமணன், குறுக்க வந்துட்டேனா? கோதண்டராமா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமோ? நீங்களே சொல்லுங்க. பூனை குறுக்க போனா மனுஷன் நின்னு போவான், மனுஷன் குறுக்க போனா பூனை நிக்காம போகும். அர்த்தசிய நிஷ்டையோ துஷ்டஹா விசாரேன ஹிதோ வித்தஹா ந ஸ்நானேன நதானேன ந பிராணாயாம சதேனவா. பரத்திலிருந்து ஞானம் இறங்கி வந்து சத்தியத்தை உணர்த்தினாலன்றி புனித ஸ்நானம் எடுப்பதனாலேயோ தர்மம் செய்வதனாலேயோ நூற்றுக்கணக்கான பிராணாயாமம் செய்வதனாலேயோ பாவத்திலிருந்து ஒருவன் விடுதலை அடைவதில்லை. விவேக சூடாமணி சொல்றது. அங்கிள், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் போனோம்? தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரிசப்ஷனுக்கு வரலன்னு சொல்லியிருக்கா, அதனால போனாளாம். என்கிட்ட ஏன் சொல்லாம போனோம்? அது தப்பு. கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா அவ கோவிலுக்குள்ள போனதே தப்புன்னு சொல்றது மகா தப்பு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் போமாட்டேன் அங்கிள், அதுதான் அவகிட்ட எதிர்பார்க்கறேன். நாய் துரத்தினா பெருமாள் கோயிலுக்குள்ள போக மாட்டேன். அப்போ நமக்கு அது கோவிலா மசூதியான்னு கூட தெரியாது. டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் ரவி. முதல்ல உன் ஆத்துக்காரிய நன்னா புரிஞ்சுக்கோ. நீ நன்னா தாண்டி புரிஞ்சு வச்சிருக்க, ஆனா அவன் உன்னை புரிஞ்சுக்கலையே. அதான் என்ன பண்றதுன்னு நேக்கும் புரியல. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிண்டா இப்படி எல்லாம் தான் நடக்கும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறது, இன்னும் ஒரு குழந்தை பிறக்கல. டாக்டரையாவது போய் பார்த்தாளா இல்லையா? நல்ல மாப்பிள்ள கிடைச்சு நல்ல வாழ்க்கை அமையணும்னா எங்க ஆத்துலலாம் சுந்தரகாண்ட படிக்க சொல்லுவா. நீ அதை கல்யாணத்துக்கு முன்னால படிச்சிருக்கியோ? படிக்கிறதே இல்ல அங்கிள். பைபிள் படிக்கிறத விட டிவி பாக்குறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. எதையும் நம்ப விருப்பத்த கூடாதுப்பா. பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு பிரசங்கம் பண்றவா கூட அடுத்தவனை ஏமாத்துறா. ஆனா ரூபா உன்னை ஏமாத்தல, அவ தன்னையே ஏமாத்திக்கிறா. கொஞ்ச நாள் ஆனா புரிஞ்சுப்பா. நீ புரிய வைக்கணும், பணிய வைக்க கூடாது. நீ எதுக்காக அப்படி பணிஞ்சு போகணும்? அவன் தான் எல்லாத்துக்கும் கொத்த சொல்றவனா இருக்கானே. கரெக்ட். பங்கஜம் ஒரு வாச்சகம் சொன்னாலும் அது திருவாச்சகம். எந்த காரணத்தை கொண்டும் நீ பணிஞ்சு போகாது. ஏன்னா அந்த அப்பளத்தை கொண்டு போய் மேல காயப்படுங்க. பாத்தியா, ஆத்துக்கார இப்படி வச்சிருக்கணும், அப்பதான் நம்ம கண் கலங்காம குடும்பம் நடத்த முடியும். ஏன் முடியாது? அவ மேல அன்பை மட்டும் காட்டு, அப்ப நீ வெறுக்கறத அவ விரும்ப மாட்டா. ரூபா இன்னும் முழுசா மாறல, நீங்களும் புரிஞ்சுட்டேள். மாறினதால பைபிள் படிக்கிறவா, மாறினதால ஜெபம் பண்றவா, இவாளை விட பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி மாறினவாள தான் நம்ம புரிஞ்சிக்க ஆசைப்படணும். ஆசையாவே நடந்துக்காதவெல்லாம் ஒரு ஆம்படியா நடி? எங்க ஆத்துக்காரரு கூட தான் புரோகிதெல்லாம் பண்ற. அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த வேதத்தை படினா சொல்லிட்டு இருக்க. உன் ஆத்துக்கார சர்ச் பாதர வேணா மாறிட்டான். மாறிடுவா. உன்னோட அணுகுமுறையை நீ மாத்தின்டா
அவ நிச்சயம் மாறிடுவா. இந்த சொசைட்டியே அவளை கிறிஸ்டியனா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ அவளை ஹிந்துவா பாத்துறாதப்பா. அன்புங்கிறது அனுபவிச்சு அதிகமா உணர்றது. லவ் இஸ் எ ஃபீலிங் தட் யூ ஃபீல் வென் யூ ஃபீல் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபீல் எ ஃபீலிங் விச் யூ ஹவ் நெவர் ஃபெல்ட் பிஃபோர். இதை நான் சொல்லல, மனைவியோட சந்தோஷமாவே வாழாத பெர்னாஷா சொன்னது. அன்பும் மன்னிப்பும் வாழ்க்கையில போட்டி போட்டா சமாதானம் ரெஃப்ரியா இருக்கும், சந்தோஷம் பரிசா கிடைக்கும். The ball is in your court. I mean, in your heart. சார், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னையா சொல்ற? நீங்க உங்க மகன் எல்லாரும் பிராமணா இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்கீங்க, அதை நினைச்ச பிரமிப்பா இருக்கு சார். ஜான்பால் பிராமணன் கிறிஸ்தவன் ஆயிட்டா அவனுக்கு என்ன ரெண்டு கும்பா முளைச்சு விடுறது? பிராமின் கிறிஸ்டியன், முதலியார் கிறிஸ்டியன், செட்டியார் கிறிஸ்டியன்னு சொல்லி நீங்களே ஏத்தி விட்டுடாதீங்கோ. அதனால தான் ஊழியம்னு முதல்ல வர்றவன் அப்புறமா ஊதியமா மாத்திடுறான். எங்கேந்து வந்தான்னு பார்த்து பிரமிச்சு போறத விட எங்க வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கோ, அதுக்காக நன்றி சொல்லுங்கோ. அதையும் அவன்கிட்ட சொல்லிடாதீங்கோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கோ. என்னப்பா? கரெக்ட் தான் சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். இந்த டினாமினேஷன்ஸ், அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் எப்படி சார் வந்துச்சு? பைபிள் படிப்பியோ? என்னையா தண்ணி அடிப்பியான்னு கேட்டேன், பைபிள் படிப்பியான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி தயங்குற? எப்போவாது படிப்பேன் சார். அதையும் தண்ணி அடிக்கிற மாதிரியே சொல்ற? இல்லை சார், எங்க பைபிள் படிப்பேன், ஆர்சி பைபிள். பைபிள்லயே ரெண்டு பிரிவு வந்ததுக்கு அப்புறம் டினாமினேஷன்ஸ் ஏன் வராது? ஜான்பால், பிரிவுகள் எப்படி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சிருந்தாலோ அப்படி அப்படியே பிரிஞ்சுட்டா. புரியலையா? மார்க் 8ல் ஒரு குருடனை கண்ணில் உமிழ்ந்தும், யோவான் 9ல் ஒரு குருடனை உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்ணில் பூசியும் இயேசு பார்வை கொடுத்தார். ஒரே அற்புதம்தான். ஆனால் மார்க்கை ஃபாலோ பண்ணுறவா ஒரு பிரிவாகவும் யோவானை ஃபாலோ பண்ணுறவா இன்னொரு பிரிவாகவும் பிரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி சார், வெள்ளை ட்ரெஸ் மட்டுமே போடணுன்றாங்களே, அது என்ன கான்ட்ரவர்சியில் மாட்டி விட்டுடுவ போல இருக்க? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வித்தால் உங்களுக்கு உடுத்தி விப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அதனால ஜீசஸே கலர் கலரா ட்ரெஸ் போடலாம்னு சொல்றார்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 7:9 ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால மோட்சத்தில் ஆண்டவரே வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுப்பார். காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூனிஃபார்மிட்டி அண்ட் நாட் யூனிஃபார்ம். ஜான்பால், சூப்பர் சார். அப்பா, அம்மாவோட தவசம் வர்றது 2 வருஷம் ஆயிடுதா? நம்ம முதல் வருஷமே ஒன்றும் பண்ணல. என்ன சொல்ற? அம்மா காலமானப்போ தீச்சட்டி எடுத்து கொடுத்தேள். இப்ப அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். புதைச்சிருந்தா கல்லறைக்கு போலாமேன்னு இப்ப தோன்றதா? பெத்தவாளை நினைக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் போறாதுப்பா, தினமும் நினைக்கணும். உயிரோட இருக்கிறச்சே செய்யறோமே, அதான் நிதர்சனம்.
செத்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பூவை போடுறதும் கேண்டில் ஏத்துறதும் அவளுக்கு தெரிய போறதும் இல்ல, சந்தோஷப்படுத்த போறதும் இல்ல. அப்போ உனக்கு சத்தியம் தெரியாது. அம்மாவுக்கு சத்தியம் தெரியுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது. அதனால நான் தீச்சட்டியை எடுத்து கொடுத்தேன். பகவத்கீதையில சொன்ன மாதிரி, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரமம் சாந்திம் தானம் பிராப்யசி சாஸ்வதம். இதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? நீ இருக்கிற நிலையிலே இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து கொள். அவருடைய கிருபையினாலே சமாதானத்தையும் நிரந்தரமான இடத்தையும் பெற்றுக்கொள்வாய். இறந்து போனவா நமக்காக ஆண்டவர்கிட்ட பரிஞ்சு பேசுவா, அங்க போய் அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கா, ஆண்டவருக்கு அட்வைசரா போயிடுறான்னு சொல்ற. ஆனா நம்ம வேதம் அப்படி சொல்லல. ஏசாயா 38:18 சொல்றது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. சங்கீதம் கடைசி வசனமே இப்படித்தான் முடியிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பிரசங்கி 9:10 இன்னும் கிளியரா சொல்றது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. தேவசத்தன்னைக்கு நம்மளவா சொல்ற மந்திரமும் மறுஜென்மத்துக்கு விமோசனமா இருக்கு. சிவவாக்கியர் பாடல் சொல்வேனே, ஞாபகம் இருக்கோ? கரந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் முட்புகா, வடிந்த வேரடியில் நின்று உதிர்ந்த பூ மரம் புகா, இறந்து போன மானிடர் இனி பிறப்பதில்லையே. அதனால நமக்கு அந்த கவலையும் வேண்டாம். நாளைக்கு நான் செத்து போயிட்டா என்ன பண்ணணும்னு இப்பவே சொல்லிடுறேன். என்னோட இறந்த நாள் அன்னைக்கு 4 பேருக்கு அன்னதானமோ வஸ்திரதானமோ பண்ணு, அது போறோம். ஆண்டவர் இத எப்பவுமே செய்ய சொல்றார். அது மட்டும் இல்ல, என்னோட கல்லறை மேல இத மட்டும் எழுதி வை, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஐ எம் நாட் ஹியர். ஐ எம் சாரி ரூபா. எமர் உனக்கு கோவம் இல்லையே? நீங்க தானே எப்போதுமே கோவப்படுவேன். எனக்கே சில சமயம் தெரியுது நான் செய்யறது தப்புன்னு, ஆனா சில விஷயங்களை என்னால் ஏத்துக்க முடியல, அதனால என்னால் பொறுத்துக்க முடியாம போயிடுறது. நீ எனக்காக எனக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் அப்படி எதிர்பார்க்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபேத்தில் இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லலையே. இட்ஸ் ஓகே, இனிமே உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்வேளா? ஷோர். அதனால்தான் உனக்கு பிடிச்ச இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். நான் போகணும்னு நினைக்கிற இன்னொரு இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போவேளா? அங்க போனா என் வயிறும் நிறையும் என் மனசும் நிரம்பும். நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறது, நமக்கு இன்னும் குழந்தை இல்ல, நம்ம ஏன் டெஸ்டுக்கு போக கூடாது? என்ன ரூபாய் இது, 2 வருஷம் தானே ஆறது? எவ்வளவு பேருக்கு 5 வருஷம் கழிச்சாலும் குழந்தை பிறந்திருக்கே? இதுக்குதான் சொல்றேன், விசுவாசத்தோட ஜபம் பண்ணுன்னு. உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. எப்பா பாரு ஜபம் பண்ணனும். எல்லாரும் கேக்குறா ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கலன்னு. எல்லாரும்னா யாரு? பங்கஜ மாமியா? நம்ம கல்யாணத்துக்கு மேல உங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கும் சட்ட மூட்டி விட்டதே கோதண்டராம மாமா தான். இப்ப மாமி ஆரம்பிச்சிருக்கா, அவகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இங்க பாருங்கோ, பங்கஜ மாமி தான் சொன்னா ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிருக்கா, எதுக்கும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்னு. ஜாதகம் எல்லாம் நான் பார்க்க மாட்டோம் சொல்ல வேண்டியதுதானே? என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கோங்க.
மா, நான் சார்ஜா போறேன்னு சொன்னோ இல்லையோ, அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பணத்தை கட்டிட்டா ஒரே நாள் அனுப்புறலாம். அதை ஏன்டா ஏன்ட்ட சொல்ற? உங்க அப்பாட்ட சொல்லு. அவருதான் காதல எதையுமே வாங்கிக்க மாட்டேங்கிறாளே. இப்ப நீ சொன்னது அவர் காதல விழுந்திருக்கும். அவரண்டே கேளு, 5 ரூபாய் கேட்டா 15 வார்த்தை பேசுவார். இவர் சம்பாதிச்சு கிழிக்கிறதுல வண்டி ஓடிட்டு இருக்கு. நான் இவரை நம்பாம அப்பளாத்த நம்பினேன். அதான் ரெண்டு வேளை தலைகையாவது இந்த ஆத்திர நன்னா நடந்துட்டு இருக்கு. அப்பா, எல்லாம் காதல விழுந்தது. என்ன பண்ணணும்னு சொல்லு. பணம் கட்டணும். என்ன, 100 ரூபாய் கட்டினா போருமா? 200 ரூபாயா? அவ்வளவுதெல்லாம் எங்கிட்ட இல்லப்பா. என்ன கிண்டலா? எவ்வளவு கட்டணும்? 1.5 லட்சம். இது உனக்கு கிண்டலா தெரியல? போனா ஒரே மாசத்துல வேலை கிடைச்சிடும். 6 மாசத்துல நம்ம போட்டு பணத்தை எடுத்துடலாம். போதும், நிறுத்துடா. பணத்தை வாங்கிட்டு போவேன். போன ஜோர்ல கொஞ்ச நாள்ல பணம் வரும், அப்புறம் எனக்கே போறலேம்ப. பூனுல கயிற்று போட்டுட்டு கறியும் மீனும் திம்ப, கூட வேலை செய்யறான்னு எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிப்ப. அதுதானே நடக்கணும். எப்படி அங்க போய் எங்களை காப்பாத்த போறது இல்ல? அதுக்கு நீ இங்கேயே எங்களை நடுத்தருவ விட்டா கொல்லி போடுறதுக்காவது ஆள் இருப்ப, அது பிராப்தி. தட்டுல வர சத்தத்தை வச்சு எவ்வளவு சில்லறை விழுந்ததுன்னு சொல்லிடுவேன். நாள் கிழமையை விட்டா கூப்பிடுறதுக்கு நாதி கிடையாது. அப்படி வந்த பொழப்பு. ஏதோ கோவில் நிலமா இருக்கிறதுனால இந்த வீட்டை வச்சுட்டு காலம் தள்ளின் இருக்கோம். 1.5 லட்சம் செலவழிச்சு அங்க போய் சிறைக்கிறதுக்கு பதிலா செலவு இல்லாம இங்கேயே சிறைக்கலாம். போ. வா மகேந்திர. காலம்பறையானா வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது, சாயந்தரமானா தீர்த்தம் சாப்பிட வேண்டியது, கரெக்டா? இல்ல ஈர, இப்ப நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அது சரி, கட்டிங் சாப்பிட்டா அதை குடிக்கிற லிஸ்ட்லயே சேர்த்துக்கிறது இல்லை, அப்படித்தானே? இப்படி பிட் நோட்டீஸ் கொடுக்குறியே, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பா? இது வேலை இல்லை ஐயா, ஊழியம். அப்படின்னா? ஆண்டவருக்காக செய்யறது. அப்ப இந்த நோட்டீஸ் எல்லாம் நீ ஆண்டவருக்கு இல்ல கொடுக்கணும்? நில்லு, கேட்கறேன் பதிலே சொல்லாம போறியே. 2 வார்த்தை பேசிட்டு போ. இந்த நோட்டீஸ்ல இருக்கிறது எல்லாமே தேவனோட வார்த்தை தான். நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அது சரி, ஒரு விதத்துல இந்த நோட்டீஸே பெட்டர். கால வேளையில மைக்க புடிச்சுட்டு தெரு தெருவா பாவிகளே பாவிகளேன்னு கத்தாம இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் அப்படி இல்ல ஐயே, ஒரு சிலர் தான். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாருமே பாவிகள் கிடையாத. உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவிங்க தான் ஐயே, எங்களையும் சேர்த்துதான் சொல்றோம். இல்ல, அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆறது ஐயே. ஒரு கூட்டத்துல நின்னு போலீஸ் போலீஸ்னு கத்துனா அங்க இருக்கிறவங்கள யார் முதல்ல ஓடுவா? நீங்க இனிமே டிஸ்டர்ப் ஆகாம பாத்துங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். தேவனுடைய நோட்டீஸ கையில எடுத்த உடனே குடிக்கிறத விட்டுட்டான் போல இருக்க. நமக்கு வேண்டாம்ப்பா. நான் இப்போ சக்கரவர்த்தி, அதனால ஸ்வீட் மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. பேரை மாத்தி நுட்டேலா? நோனோ, சுகர் பேஷண்ட்னு சொல்ல வந்தேன். டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர். 60 வயசுக்கு அப்புறம் காட் வில் நாட் டேக் கேர், காட் வில் டேக். சொல்லுங்க. அதான் ரவி ரூபா ரெண்டு பேருக்குமே டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோம், அதனால தான் இப்படி சண்டை சச்சரவுன்னு படுத்துருது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். அட் டைம்ஸ் ஹாரஸ்கோப் பிகம்ஸ் ஹாரர் ஸ்கோப். எல்லா நாளும் நல்ல நாள் தான். யூ நோ வாட் த பைபிள் சேஸ், திஸ் இஸ் த டே விச் த லார்ட் ஹட் மேட், we will rejoice and be glad in it. Family prayer adha pandraala? Naanga joint family aache. Naanga eppadi? Na avala solren, ava rendu per oru family thane. Correct, correct. Ana oru kulandha porandutta family mulsa aidum nu enga maattu ponnu nenikira. Adha ipo prachana aiduthu. Think twice before you leap. Adhaane solla varel? Illa sir, man's goings are of the Lord. How can a man then understand his own way? இப்பல ப்ராவப்ஸ் சொல்றதே விட்டுடேல் போல இருக்கு. பைபிள்லயே ப்ராவப்ஸ் னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல இருந்து தான் இப்ப நான் சொன்னேன். ப்ராவப்ஸ் 14:1. Every wise woman buildeth her house, but the foolish plucketh it down with her hands. ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட மகதா முட்டாள்தனமா நடந்துட்டா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு வெர்ஸ் சொல்றேன் பாருங்க.
every purpose is established by counsel, and with good advice make war. இது உங்களுக்கு. இந்த கோட்டேஷன் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? அதான் பிரமிச்சு பார்க்கறீங்க. கரெக்ட்டா? உன் கோட்டேஷனோட உன் ரொட்டேஷன் தான் என்ன ரொம்ப பிரமிக்க வைக்குது. இப்படி மாறிட்டேப்பா. என்ன சார்? ஆ, அது வந்து கோட்டேஷன் சூப்பர். நான் என்ன சொல்றேன்னா, பெரியவா நீங்க கூடவே இருக்கேன். அதனால நீங்க நன்னாவே அவளை பார்த்து பேளுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்க, உங்க ஐடியா என்ன? அவ ரெண்டு பேரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். நல்லது, பண்ணுங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒரு டூர் அனுப்பலாம்னு பாக்குறேன். ரொம்ப நல்லது, பண்ணுங்க. அதுக்கு முன்னால ஆத்துல ஒரு கணபதி ஹோமமும் பண்ணிடலாம்னு இருக்கோம். கணபதியோட உருவத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? இவனே உங்க அப்பா மாதிரி ஆயிட்டானோ? சொல்லுங்க. அந்த ஆணைத்தலை வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் மிகுந்த அறிவு புத்தி புரிந்து கொள்ளுதலை குறிக்கும். பெரிய வாய் உலகத்தில் தேவையான நியாயமான ஆசாபாசங்களை குறிக்கும். பெரிய தும்பிக்கை உலகத்தில் உள்ள மேடுபள்ளங்களை எதிர்க்க தேவையான சக்தி படைத்த மனதை குறிக்கிறது. இரண்டு தந்தங்கள் ஞானத்தையும் உணர்ச்சியையும் குறிப்பதால் உடைந்த வலது தந்தம் ஞானத்தை கொண்டு உணர்ச்சியினை சிறப்பாய் ஆள வேண்டும் என்பதை குறிக்கும். இரண்டு பெரிய காதுகள் அடுத்தவர் சொல்லும் கருத்துக்களை கவனிக்கும் திறனை கொண்டவனே முழுமையான மனிதன் என்பதை குறிக்கும். இதுல இருந்து என்ன தெரியறது? பிள்ளையார் மூஞ்சிலே இயேசுநாதர் தெரியறார். அதானே சொல்ல வரேன். பார்க்க நன்னாவா இருக்கும். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அந்த உருவம் சுட்டி காட்டுற விஷயங்களுக்காக தியானிச்சாலே போதும்னு சொல்ல வரேன். நல்ல வேலை, பிள்ளையாரும் இயேசுநாதர் தான் சொல்லாம விட்டுட்டே. நான் சொல்லல, ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படித்தான் விளங்குறத ஆராய்ச்சி பண்றவா சொல்றேன். இறந்து உயிர் பெற்றவர் என்பது விநாயக கோட்பாடு. விநாயகர் அகவலில் குவளையன் தன்னில் குருவாய் உதித்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்று குறிப்பிடப்படுறது. கோடு என்பது மரத்தை குறிக்கும். வினை என்பது பாவ வினை. இதனை களைவதற்கு இயேசு கோடு ஆயுதமாகிய சிலுவை பொறியில் உயிர் நீத்தார். வினை தீர்த்த விநாயகர் என்று போற்றப்படுவதன் பொருள் இதுதான் சொல்றா. அப்போ இயேசுடைய ஃபாதர் சிவன்னு சொல்றேளா? ஐ டு நாட் மீன் சோ. சைவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், வைணவம், சௌரம் இந்த அறுவகை சமயத்திலையும் மூவொரு தத்துவம் இருக்கு. அதான் சைவத்துல சிவன் அம்மை மகன். சாக்தம் சொல்றது சிவன் சக்தி மகன். கௌமாரம் சிவன் சக்தி குமரன். கானாபத்தியம் சிவன் சக்தி கணபதி. வைணவம் சிவன் விஷ்ணு பிரம்மன். சௌரம் சிவன் விஷ்ணு ஐயப்பன். கிறிஸ்தவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்து மட்டுமே சொல்லியிருக்கார். அந்த பிதாவோட பிள்ளையார் பரிசுத்தமான பிள்ளையாருன்னு என்னை யோசிக்க வச்சது. என்னால முடியல. இது ஸ்வீட்டு என்னால சாப்பிட முடியல. கூடாது, நீங்களாவது சாப்பிடுங்க. ரவி, ரிசப்ஷனுக்கு போல? இன்னைக்கு அது இன்னைக்கு தான்டா. ரூபாவையும் அழைச்சிட்டு போடா. இங்க பாரு, இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. சண்டை போட்டா அப்பப்ப மறந்துடணும். நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், நான் சண்டை போட மறந்துடுவேன், இவ சண்டை போட்டதையே மறந்துடுவா. ரூபா சின்ன பொண்ணுடா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. நான் அவளை ரெடியாக சொல்லிட்டேன். அவ பெரியவா பேச்ச கேட்க தயாராதான் இருக்கா. ரவி, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒய்ஃபோட போயிட்டு வந்தா ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் கிடைக்கும். நீயும் ரூபாவும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. கிஃப்ட் கூட ரெடியா வாங்கி வச்சிருக்கு. ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஏனா வரேளா,
நாமளும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பைபிள் எடுத்து போய் போயிட்டு வந்துருவோம். அது ரவியோட மாமனார் இனிமே மீட் பண்ணவே கூடாது. அவரோட பேசிட்டு இருந்தா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாரு. அப்பா இந்த கிஃப்ட் பேக் பண்ணி வைங்க. செல்லு டேப் கொடுறா. எடுத்துட்டு வரேன். அம்மா இத கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஹாய் பொடவ ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கின? தங்காச்சாரியில சீட்டு கட்டி ஒரு பர்த்டேக்கு பார்ட்டி வாங்கி கொடுத்தா. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குடி. எனக்கு ராமர் கலர்னா ரொம்ப பிடிக்கும்மா. நல்ல வேளை ரவி இங்க இல்ல. அவர்தான் ஏன் ராமர் கலர்ல வாங்கினீங்க? ஜீசஸ் கலர்ல பொடவ வாங்கலன்னு தாம் தூம் குதிப்பான். ஏன்பா இந்த கிஃப்ட் வாங்கினேன்? அது வந்து இது சீனரியின் நினைச்சு தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆத்துக்கு வந்து பார்த்தாதான். ஏன்பா எல்லாரும் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? என்னடா நீ எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிண்டு? அவ ஹிந்துஸ் தானே, இது குடுக்கறதுல இல்ல தப்பு. நான் கொடுத்தா தப்பு? அப்பாவுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் வேணா? என்னடா மரியாதை இல்லாம அப்பா பேசிட்டு இருக்க? அத வாங்கிட்டு வந்தது அப்பா இல்ல ரூபா. சாரிப்பா. ஏண்டி உனக்கு வேற கிஃப்டே கிடைக்கலையா? அந்த கடையில வேற எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ஒன்னு கிறிஸ்டியன் இல்லையே, ஹிந்து தானே, இத குடுக்கறதுல என்ன தப்பு? அவாள் குடுக்கறது தப்பா ரைட்டான்னு கேக்கல, உனக்கு ஏன் தப்பா தெரியல? ஐயோ எனக்கு தலைய சுத்துறது. இதுக்கு தான் நான் எங்கேயும் போலன்னு அப்பவே சொன்னேன். எல்லா அப்பாவாலதான். நீங்க தானே பையனை போய் கிஃப்ட் வாங்கிட்டு வர சொன்னேன். டேய் உனக்கு என்ன பைத்தியம் ஏதும் பிடிச்சிருந்தா? எஸ் இவளால எனக்கு பைத்தியம் என்ன பிடிக்க போறது? இங்க பாரு ரவி, எதையும் பெருசுபடுத்த வேணாம். ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்புங்க. வேற எதுவும் பேச வேண்டாம். இத அப்படியே வச்சிட்டு பணமா கவர்ல போட்டு குடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ நான் வரல. அங்க ரிசப்ஷனுக்கு போனா தேங்காவையும் பழத்தையும் முருகர் படம் போட்ட கவர்ல குடுப்பா. இத ஏண்டி வாங்கினு அங்கேயும் வந்து சண்டை போடுவார். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் வரல. நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ரவி. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இப்போ இத பிரிக்கிற வரைக்கும் இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு அம்மா ரெண்டு பேருக்குமே தெரியாதுடா. விடுங்க அண்ணா, நம்மளையே இன்னும் புரிஞ்சுக்காதவ அவளே எப்படி புரிஞ்சுக்க போறா? அம்மா இப்பவும் அவ செஞ்சது கரெக்ட்னு சொல்ற. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. குட் ஈவினிங் சார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். என்னப்பா கைய வீசிட்டு வர? சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். குட் குட். ஓகே தேங்க் யூ சார். என்னமோ தெரியல சார், வாழ்க்கையில் ஒரு வெறுமையும் கஷ்டமும் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. அது ஏன் சார்? முதல்ல நன்னா ப்ரேயர் பண்ணு. ஆர்சி பைபிள் மாதிரி ஆர்சி ப்ரேயர்னு பிரிச்சுடாத. மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட பேசு, அதுதான் ஜபம். நீ வேண்டிக்க யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னார்னு எல்லாரும் கேட்குறா. அதோட அர்த்தம் வேற. கேளுங்கள் என்றால்னா யாருக்கிட்டன்னு முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும், அப்புறம் எப்படி கேட்கணும், அதாவது அதை சொன்னவர்கிட்ட கேட்கணும். பிலிப்பியர் 4:6-7 எங்க படி பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபத்தை இப்படி பண்ணணும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலா தேவ சமாதானம் யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லப்பா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவோ செஞ்சுட்டே கேட்டாலும் நிச்சயமா கிடைக்காது. பிக் பாக்கெட் அடிக்கிறவன் முழு விசுவாசத்தோட இன்னைக்கு நல்ல பரிசா மாட்டணும்னு வேண்டிப்பான். கொடுத்துருவாரா? சந்தேகம் தீர்ந்து கொடுத்தா சார். ஒரு சின்ன கேள்வி, ஒரு சிலர் நகையை போட மாட்டேங்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அந்த ஒரு சிலர் நகையை மட்டும் போடாம லிப்ஸ்டிக்கும் பவுடரும் போட்டுக்கிறா. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு நகையே பெட்டர். அவ்வளவுதானா? வேற ஏதாவது கேட்கணுமா? நீங்க ஏன் சார் எங்க சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறீங்க? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுறது. நீ எங்க வேலை செய்யற? கொரியர் சர்வீஸ். சின்ன உதாரணம் சொல்றேன், இது என்னோட சொந்த கருத்து, தப்பா எடுத்துக்க கூடாது. என் மேல அன்பு வச்சு எனக்காக ஒருத்தர் தன்னோட சொத்து பத்திரத்தை என் பேர்ல எழுதி அனுப்புறாரு. நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற. நீ ரொம்ப நல்லவன், உத்தமன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருக்கு நன்றி சொல்வேன்? சொத்தை அனுப்புனவருக்கு. நான் சொத்தை சொந்தமாக்கிக்கிட்டு அனுப்பினவரை கும்பிடுவேனா உன்னை கும்பிடுவேனா? நான் செய்யறது தப்புன்னு சொல்றீங்களா? அதை சொல்ல நான் யாருப்பா? நான் சரியாதான் செய்யறேன்னு நான் நம்புறேன். இது 100% என்னோட தனிப்பட்ட கருத்து. அது எப்படி சார்? 35 வருஷமா நான் எங்க அம்மாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு வீட்டுக்கு வந்து இது உங்க அம்மா இல்லைன்னு சொன்னா நான் எப்படி சார் விட்டுட்டு வர முடியும்? அது உன்னை நம்ப வச்சவங்க செய்த தவறா இருக்கலாம். நீ தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்கு. செய்யாத தவறுக்கு 35 வருஷமா ஜெயில இருக்கேன்னு வச்சுக்கோ. நீ நிரபராதின்னு கண்டுபிடிச்சு திடீர்னு ஒரு நாள் உன்னை விடுதலை பண்ணினா 35 வருஷமா இருந்துட்டேன், நான் இனிமே ஜெயிலை விட்டு போமாட்டேன்னு சொல்லுவியா? இயேசுவை பத்தி பைபிள்ல 196 அதிகாரத்துல 683 வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்கு. இயேசுவோட அம்மாவை பத்தி 22 அதிகாரத்துல 22 வசனங்கள்ல மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு. அதான் சொன்னேனே, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சிருந்தாளோ அப்படி அப்படி பிரிஞ்சுட்டா. யோவான் 8:31, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தெரியணும்னா சீஷராகணும். சீஷராகணும்னா அவர் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். புரியறதோ? மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல்ல சீஷராக்கணும், அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நம்ம உள்டாவில பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்க முயற்சி பண்றோம். அந்த ஞானஸ்நானத்தை சில சமயம் குழந்தையிலேயே வேற கொடுத்துடுறோம். சார் நீங்க பயங்கரமா பேசுறீங்க சார். அதுக்கும் இயேசு சொல்லியிருக்காருப்பா, நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். சாப்பிட எதுவும் இல்லையா? தெரியாது. நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்கிறது. அம்மா அப்பா எங்க போனா? நிம்மதியை தேடி போயிருப்பா. நான் சாப்பிட போறேன், நீயும் வரியா? எனக்கு வேண்டாம், ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். உன் கோவத்தை சாப்பாடுல காட்டாத. மழை பெஞ்சின்னு இருக்கு, ஹோம் டெலிவரி ஆர்டர் பண்றேன், அதுலயே சாப்பிடலாம். என்ன வேணும் சொல்லு. ஆளை விடுங்கோ, நான் சரவண பவன் பாலாஜி பவன் சொல்வேன். இதை தவிர வேற ஹோட்டல் பேரு உனக்கு தெரியாதான்னு அதுக்கும் குத்த சொல்வேன். என்ன வேணுமோ போய் சாப்பிட்டு நீ மதியம் தூங்குங்கோ. Thank you.
சாண்ட்விச்சும் சாப்பிடுவேளா? என்ன வேணுமோ சாப்பிடுங்க, நீ தானே சொன்ன. நான் உங்களை முத முதல்ல மீட் பண்ணப்போ நான்வெஜ் சாப்பிடுவேளான்னு கேட்டேனோ இல்லையோ? ஏன் போய் சொன்ன? நீ கேட்ட, நான் பதில் சொல்லவே இல்லையே. நான் ஒன்றும் போய் சொல்லல. அப்போ இவ்வளோ நாளாக நான்வெஜ் சாப்பிட்றத என் கிட்ட மறைச்சிருக்கேன். உங்க மகன் நான்வெஜ் சாப்பிடுறத பார்த்து நன்னா ரசிங்கோ. உங்களுக்காவது தெரியுமா இல்ல நீங்களும் அவரோட சேர்ந்து மறைச்சிட்டேளா? நான் நன்னா ஏமாந்துட்டேன். அவன் நான்வெஜ் சாப்பிடுவான்றது எங்களுக்கு தெரியுமா, ஆனா ஆத்திலேயே இப்படி உட்காந்து சாப்பிடுவான்றது எங்களுக்கே இன்னைக்குதான் தெரியும். உனக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியாதுமா. ஏய் ரவி, என்னடா இதெல்லாம்? எனக்கு பிடிக்காத செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்களாம் புரிஞ்சுக்க வேண்டாம். நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு நன்னா தெரியுறது அங்கிள், ஆனா கோபத்துல இப்படி செஞ்சிட்டேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எபேசியர் 4:26. கோபப்படுறதுக்கு ஆண்டவரே நமக்கு 12 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. 4 மணிக்கு கோபப்பட்டா இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குன்னு அர்த்தம். அவ செய்யற தவறுல பார்த்துண்டு ஜடமா இருக்கணும்னா என்னால முடியலையே. அவ செஞ்சது தவறு, நீ செஞ்சது பாவம். அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிறது, நமக்கு பிடிக்காததை செய்யறவங்க மேல கசப்பும் வெறுப்பும் காட்டுறது பாவம். We Christians should not hurt anyone. விக்கிரக ஆராதனை பாவம், அது ஆண்டவரே வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சு எப்படி அங்கே என்கரேஜ் பண்ண முடியும்? என்னைக்காவது ஜீசஸ் யாருன்னு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கியோ? ஏன் அவன் தப்பா எடுத்துப்பானோங்கிற பயம். அதுக்கு டீசன்சின்னு இன்னொரு பேரும் சொல்லலாம். கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியாத இடத்துல உண்மையான கிறிஸ்டியனா வாழ்ந்து காட்டியும் சொல்லலாம். உன் பக்கம் நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நீ அதை கிஃப்டா மட்டுமே பார்த்திருந்தா எடுத்துட்டு போயிருக்கணும், இல்ல யார் மனசையும் நோகடிக்காம வேற கிஃப்ட வாங்கிட்டு போயிருக்கணும். யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிரேட். அவா உன் மேல கோவப்படல, அதுக்கு காரணம் அவள் உன் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு. உனக்கு ஐடல், அவளுக்கு விநாயகர் தெய்வம். அந்த நேரத்திலவும் அப்பா அம்மா மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிருப்பாளா மாட்டாளா? உன்னோட ஃப்ரெண்டுக்கு அவன் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் நீ வந்து வாழ்த்தணும்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த கல்யாணம் உனக்கு முக்கியமாக தெரியல, உன்னோட மதம் உனக்கு பெருசாக போயிடுது. தாலி கட்டும்போது என்ன மந்திரம் சொல்றா? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னமி சுபஹே சஜ்ஜீவ சரதம் சதம். அதுக்கு அர்த்தம் தெரியுமோ? இந்த புனித நூல் எனது நீண்ட ஆயுளுக்கு அவசியம், இதை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். நற்குணங்களை பெற்ற ஸ்திரீயே, நீ சந்தோஷமாக 100 வருடங்கள் வாழ்வாயாகன்னு அர்த்தம். பாதி பேர் அர்த்தம் தெரியாம கட்டிட்டு அவசப்படுறான். சில இடங்கள்ல குறிப்பா வட இந்தியாவில் கண்டே பத்னமி சுபகே துவம் ஜீவன்னு சொல்றா, அதாவது புருஷன் வாழும் வரைன்னு அர்த்தம். அங்க உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது, அதனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் சஜ்ஜீவன்னு சொல்றா. சதம்னா 100, 100 வருஷம் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்வோம்னு அர்த்தம். புகை ஒரு பக்கம், மேல சத்தம் ஒரு பக்கம், புரியாத மொழியில ஐயர் சொல்ற மந்திரம். போராட்டத்துக்கு வந்தவாயெல்லாம் கையில அச்சதையை வச்சுண்டு கெட்டி மேல சத்தம் கேட்டா இருந்த இடத்துல இருந்தே தூக்கி எறிஞ்சிடலாம்னு சொந்த கதையை பேசிட்டு காத்துட்டு இருப்பா. நம்ம கல்யாணம் அப்படி நடக்கலையே. 1 மணி நேரத்துல நடந்து முடிஞ்சாலும் கிறிஸ்துவ திருமணத்துல எதையும் அர்த்தம் தெரிஞ்சு ஆண்டவருக்கு முன்னால வாக்குறுதியா சொல்றோம். தேவ நியமனத்தின்படி
திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ரூபாவை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி இருவரும் உயிரோடு இருக்குமளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பேன்னு சொல்லித்தானே தாலி கட்டுறதோ மோதிரம் மாத்துறதோ செய்யறோம். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? மேரேஜஸ் ஆர் நாட் ஓன்லி மேட் இன் ஹெவன், தே ஆர் மேட் அஸ் ஹெவன். அதுக்கு நீ விட்டு கொடுத்து போயிடுன்னு சொல்றேன். விட்டு மட்டும் கொடுத்துறாதடி. இப்படியே போனா உன்னை முக்காடு போட்ட மதர் தெரசாவா மாத்திடுவான். உன்னை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆம்படையா சரியில்லை, கண்ணை கசக்கிட்டு போய் உள்ளதையெல்லாம் கொட்டுறதுக்கு பிறந்தாத்துல ஒரு பொம்மை நாட்டையும் கிடையாது. அப்பாவும் தாத்தாவும் பைபிளை தூக்கிட்டு அலையறதுகள். புக்காத்துலயும் சரியான சப்போர்ட் இல்லை. அவ ரெண்டு பேரும் பிள்ளைய ஆத்துல உட்காந்துட்டு எதேஷ்டமான பிரியாணி வித் சிக்கன் லெக் சாப்பிட்டா பரவாயில்லைங்கிறால. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் மாறிடும்ண்ணா. சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இதோ பாரடி ரூபா, நான் சொல்ற மாதிரி கேளு. நான் எப்போ ஃபோன் பண்ணேன் இவ்வளவு லேட்டா வர? என்னப்பா பண்றது, நினைச்ச உடனே கிளம்பி வந்துட முடியுமா? வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடவா பர்மிஷன் தர மாட்டா உங்க ஆபீஸ்ல? இப்ப என்னாச்சு அவளுக்கு? நீ போன உடனே உள்ள போய் படுத்துட்டவதான், இன்னும் எழுந்துக்கவே இல்ல. தலை சுத்துறதுன்னு சொன்னா இஞ்சி சரசம் போட்டு கொடுத்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். சாப்பிட கூட இல்லடா. டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டியதானே? வந்தா தானடா. நீயாவது வந்து அழைச்சிட்டு போவேன்னுதான் அப்பாவை உனக்கு போன் பண்ண சொன்னேன். என்னடி பண்றது? டாக்டர் கிட்ட போல வரியா? சொல்றத கேளு, கிளம்பு. உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லாமே நார்மலா தானே இருக்கு? டெம்பரேச்சர் கூட இல்லையே. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறுது டாக்டர். இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதான் என்ன பண்றதுன்னு கன்சல்ட் பண்ண வந்தோம். 2 வருஷம் தானே ஆகுது. இருந்தாலும் ஏர்லி டிடெக்ஷன் இஸ் குட். சில டெஸ்ட் எழுதி தரேன், ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஒரு நிமிஷம் வெளியே வா. ஏன் இப்படி பண்ண? ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டேள், அதனாலதான் இப்படி பண்ண. சொல்லுங்க மாமி. இவ ரூபா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, என் பொண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆத்துக்காரர் பிரச்சனை, நீங்க தான் இவளுக்கு விடுதலை வாங்கி தரணும். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆறுது? 2 வருஷம். கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? சர்டிபிகேட்ட வாங்காம விட்டுட்டா. ஏன்னா சர்ச்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடுதான்னு தெரியல. சர்ச்சா? மதம் மாறிட்டேம்மா. அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிடுது. என்னமோ ஸ்நானம்னு சொல்லுவாள. ஞான ஸ்நானம்? பேப்டிசம் எடுத்துட்டியா? லவ் மேரேஜா? லவ் கம் அரேஞ்சு மேரேஜ். இப்பெல்லாம் கன்வர்ஷன், இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி ஆயிண்டு வருது. வயசு கோளாறுல லவ் பண்ற மாதிரி மதமும் மாறிடுறா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இன்டர்காஸ்ட் மேரேஜா இல்லாம கிறிஸ்டியன் மேரேஜா போயிடுது.
சர்டிபிகேட் கூட இந்நேரம் சர்ச்சில இருந்து அனுப்பியிருப்பா. டேட்ட சொல்லி வாங்கிடலாம். உங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்டியனா? அவனும் இவ்வளவு மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நம்படுவாதான். ஆனா கிறிஸ்டினா மாறிண்டான். இவ யார் தெரியறதோ? நம்ம ரங்காச்சாரி ஐயங்கார் பேத்தி. பெருமாள் கோயில்ல பழைய கமிட்டி பிரசிடண்டா இருந்தாரு. இப்ப புரிஞ்சிடுத்து. ஐ நோ த ஹிஸ்டரி நவ். இது இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆச்சே. இந்த விஷயம் இவ பிறந்தாத்திலயும் தெரியாது, புக்காத்திலயும் தெரியாது. இவ ஆத்துக்காரனுக்கு தெரியுமோ? தெரியாது. இங்க பாருங்க சார், ஏற்கனவே நான் கொண்டு வந்த ரெண்டு விவாகரத்து கேச நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுத்தேள். அதே மாதிரி இதையும் காது காது வச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துட்டேள்னா உம்ம கையாலேயே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டின் இருக்கேன். ஆக்சுவலா உன்னோட பிரச்சனை என்னமா? Why do you want a divorce? ரிலிஜியன் தான் சார். ரெண்டு பேரும் கிறிஸ்டியன்ஸ் தானே? நான் முழுசா கிறிஸ்டியனா மாறலன்னு என்ன டார்ச்சர் பண்றார். பைபிள் படி பிரேயர் பண்ணனு என்ன நச்சரிச்சின் இருக்கார். இந்து கோயில நடக்கிற கல்யாணத்துக்கு போன கூட குத்தம். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டார். அதனால அவர் கூட இனிமே சந்தோஷமா வாழ முடியாதுன்னு எனக்கு தோணிடுது. நீ சொல்ற காரணம்லாம் ரொம்ப வீக்கா இருக்கே. புருஷன் சந்தேகப்படுறவனா இருக்கணும், வேற பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறவனா இருக்கணும், குடிகாரனா இருக்கணும். இப்படி ஏதாவது அக்யூசேஷன் இருக்கா? இல்ல டௌரி ஹரஸ்மெண்ட் அல்லது பிசிக்கல் ஹரஸ்மெண்ட், அதாவது உன்னை அடிச்சு துன்புறுத்துறவனா இருக்கணும். அடிக்கிறானா? அடிச்சானே 10 பேருக்கு முன்னால பப்ளிக்கா உடம்பு சரியில்லாம வந்தவள, அதுவும் ஹாஸ்பிட்டல் வாசல்லயே அடிச்சத நான் என் கண்ணால பார்த்தனே. கோவம் வரும்போதெல்லாம் அடிப்பானோ? இதுவரைக்கும் 18 முறை அடி வாங்கியிருக்கா. மாமி நீ சும்மா ரெடி, தினமும் அடி உதான் போங்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து வராததால நேச்சர் ஆஃப் கேஸ் எனக்கு சரியா புரியல. ஆனா ஒண்ணு பண்ணலாம், மியூச்சுவல் கன்சென்ட் ஒன்னு இருக்கு. ரெண்டு பேரும் மனசு ஒத்து எழுதி கொடுத்தா சீக்கிரமா விவாகரத்து வாங்கிடலாம். எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சார், பெருமாள் உங்களை நன்னா வச்சிருப்பார். ஒரு வக்கீல் நோட்டீஸும் ஒரு ஃபார்மும் தரேன், அதுல உங்க ஆத்துக்காரர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா நல்லபடியா முடிஞ்சிடும். அப்படி அவர் சம்மதிக்கலன்னா என்னோட வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கற கெடு தேதியில கோர்ட்டுக்கு ரெண்டு பேரும் வரணும். சரியாமா? மனச மாத்திக்க நினைக்கிறியா? நான் கல்யாண வாழ்க்கையை கேட்கல, மதத்தை கேட்கிறேன். முதல்ல அவன்கிட்ட இருந்து வெளியே வரட்டும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். உங்க தாத்தா ஒரு காலத்துல பெருமாள் கோயில்ல தர்மகர்த்தா, உங்க அப்பா பேர் இன்னும் கோயில் கமிட்டில இருக்கு. அவ காலம் கடந்து வயசானப்போ ஏதோ காரணம் சொல்லிட்டு மாறிட்டா. நீ இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்க. சாப்பாட்டு விஷயத்திலேயே உன்னால ஒத்து போக முடியலையே, அவனோட காலம் புற எப்படி குடும்பம் நடத்துவ? பிரெட் அண்ட் வைன் சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிளஷ் அண்ட் பிளட்னு அர்த்தம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் முரளி, உட்காருங்க. 2 டேஸ் லீவ் போல இருக்கு. எஸ் சார், சொல்லுங்க. கம்பெனியோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சர்க்குலர் வந்தது பார்த்தேன். ஏன் சார்? இப்ப அத ஹெட் ஆஃபீஸ்ல மாத்திட்டாங்க. எந்த ஒரு சின்ன ரிமார்க்கும் இல்லாம இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்க, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப கம்பெனி இருக்கிற நிலைமையில வேற வழியே இல்லாம We are bound to lose some eminent staff. அதுல நீங்களும் ஒருத்தர். சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். பிஎஃப்ல கூட மகளோட கல்யாணத்துக்காக லோன் எடுத்துட்டேன். மகன் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான். ஃபியூ மோர் இயர்ஸ், சர்வீஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? Thank you.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோடு எனக்கு வாழ பிடிக்கலப்பா. இனிமே அவாத்துக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவாத்துல சொல்லிட்டு தானே வந்த? சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. அம்மா, நான் ஆம்புலன்ஸ்ல போறேன், நீ பின்னால ஆட்டோல வந்துடு. டம்ளர் எல்லாம் தேக்க போட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. என்ன, ஏதாவது தெரியறதா? ஓ, நல்லா தெரியறதே, கண்ணாடி தான் போட்டுருக்கனே. ஓய், அதை கேட்கல. ஓய், என் புள்ளையாண்டா ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரியறதான்னு கேக்குறேன். நீங்க எல்லாம் ஒரு ஜோசியர். கல்யாணத்துக்கு முன்னாலே பார்த்துருக்கணும், இப்போ பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் அதே ஜாதகம் தானே? இங்கே பாருங்க, தப்பாக நினச்சிடாதேல். கல்யாணம் ஆகி 2 வருஷம் அவள் நன்னா தானே இருந்தா. நேற்று இன்னமும் வாஸ்து பார்க்காம இந்த ஆத்துக்கு வந்துட்டேல். அதனால தான் இந்த பிரச்சனையோன்னு தோன்றது. ஓஹோ, வாஸ்துவையும் பார்த்து இல்லாமே. சுகந்தா. என்னண்ணா காலிங் பெல் அடிக்கிறா, யாருன்னு போய் பாரு. வாங்க மாமா, ரங்கச்சாரி மாமா வந்திருக்காருனா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம்மா. வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன, எதையோ தொலைச்ச மாதிரி வந்து நிக்கிறேன். அது வந்து மாட்டு பொண்ணு ஆத்த விட்டு போனதுல இருந்து இவர் இப்படிதான் இருக்கார். விசிட்டர்ஸ் யாரோ வந்திருக்கா போல இருக்கு. Am I disturbing you? No, not at all. ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ டேலி ஆகலன்னு சொல்லி வந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க. Known facts and unknown truth. அதை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ரவி ரூபா ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? வேற வேற நம்பிக்கையில இருக்க எங்களுக்கும் எங்க மகனுக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா ஒரே மதத்தை ஃபாலோ பண்றவா ரெண்டு பேருக்குள்ள ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன்ன்றத தான் ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது. இட் இஸ் நாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன், இட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தேர் கம்யூனியன். ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யமும் ஐக்கியமும் குறைஞ்சே வருதுன்னு தோன்றது. கண்டுபிடிச்சிட்டேன். இது ஆடிட்டர். ஆடிட்டர் தான் சைடுல ஹாபியா ஜாதகமும் பாப்பாரு. என்ன, ஆடிட்டர் ஒரு சட்டை கூட போட்டுக்காம வந்திருக்கார். அது வந்து இது அக்கவுண்ட்ஸ் டேலியான சந்தோஷத்துல அப்படியே ஆர்க்கிமிடிஸ் மாதிரி ஓடி வந்துட்டாரு. இங்க பாருங்க மாமா, இவர் ஜோசியர் தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க தான் இவரை வர சொன்னோம். ரவியும் ரூபாயும் கூடவே வச்சுட்டு நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தா ரூபா திரும்பி இந்த ஆத்துக்கு வருவாளா இல்லையான்னு தெரிஞ்சிடுங்கிறீல. ஒரு நிமிஷம் சித்த நாழி இருங்கோ, நான் உங்ககிட்ட கடைசியா வரேன். அவ ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பெரியவா நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல யோசிச்சு முடிவெடுக்கணும். பெரியவா முடிவெடுத்து தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணினோம்.
முடிவெடுக்கல. அவ ஆசைப்பட்டா சம்மதிச்சோம். அவ இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாம தான் காரணம் சொல்றேளா? நாமளும் காரணம். எப்படி சொல்றேன், எல்லா கட்டம் அமைறதுல தானே இருக்கு. ஒரு கட்டத்துல இப்படி வந்து நீ ஜாயின் ஆடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ சொல்ல வரத சொல்லிட்டு கிளம்பு, நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இருக்கு. இங்க பாருங்க, ஜாதகத்துல பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா இந்த ஆத்துக்கு வாஸ்து சரியில்லை. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும் இல்லையா? கிச்சன் கிழக்க பார்த்து இருக்கணும். இத நம்ம ஹோட்டல்ல பாக்கிறது இல்ல, ஆத்துல மட்டும்தான் பாக்குறோம். அப்புறம் சொல்லுங்க. வாசக்கது வடக்க பார்த்து இருக்கு, நம்ம பயணம் சரியா அமையாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் போனா எந்த ட்ரெயின்லயும் ஏற முடியாது, எல்லா ட்ரெயினும் வடக்கால தான் கிளம்பி போறது. அப்புறம் சொல்லுங்க. முக்கியமான ஒண்ணு, டாய்லெட் சரியில்லை. டாய்லெட் பேஷன் மேற்க பார்த்து உக்கார்ற மாதிரி வச்சிருக்கு, அது மகா தப்பு. நான் ஒன்னு கேக்குறேன், லூஸ் மோஷன் ஆனா என்ன ஒய் பண்றது? அந்த நேரத்துல திசை தெரியாம இல்ல உட்காருவோம்? டாய்லெட் கதவை தாப்பா போட டைம் இருக்குமா பாருங்க. ராமானுஜம், இவர் யாரு? எங்க மாட்டு பொண்ணோட தாத்தா. இவரை கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்தேன்னா அவ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்த மாதிரிதான். நான் வரேன். ஓய், டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்க கடவுள் நம்பிக்கையை பத்தி நான் என்னைக்குமே விமர்சனம் பண்ணதில்லை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இறங்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது நடந்தாலும் நீங்க இதை நம்ப மாட்டீங்களா? ரேஸ்ல எந்த குதிரை ஜெயிக்கும், எந்த லாட்டரி சீட்ல பரிசு விழுன்னு எந்த ஜோசியராவது சொல்லிட்டா நான் நிச்சயமா நம்புவேன். இது என் வாழ்க்கையில நான் பல முறை பெரிய பெரிய ஜோசியரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கல. இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? முதல்ல அவ எந்த ஃபெய்த்ல இருக்காளோ அந்த ஃபெய்த்லயே ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங்க்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரையும் தனி கொடுத்துன்னு அனுப்புங்க. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:7 பைபிள் சொல்றது. உங்க பேத்தியை பைபிள் படிக்க மாட்டேங்கிறான்றதுலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல எங்க மாட்டு பொண்ணுன்னு பேசின நீங்க கொஞ்ச நேரத்துல உங்க பேத்தின்னு மாத்தின்ற, அதனாலதான் அவ பிரிவுக்கு நம்ம வார்த்தைகளும் காரணமாயிடும் நான் நினைக்கிறேன். எங்க மாப்பிளையும் பைபிளை படிச்சுதான் தீரணும்னு கம்பல் பண்ணக்கூடாது. பைபிள் ரசிச்சு படிக்கிற கதை புக்கும் கிடையாது, மனப்பாடம் பண்ண வேண்டிய வாய்ப்பாடும் கிடையாது. அது ஆண்டவரை ருசிச்சு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம். மாப்பிள்ள அதை ருசிச்சு பார்க்க வைக்காம புசிச்சு பார்க்க வச்சுட்டார். அதான் ரூபாவுக்கு திகட்டிடுத்து. அதெல்லாம் சரி, உங்க மாப்பிள்ள பைபிள் படிக்க சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்க மாட்டு பொண்ணு வக்கீல் நோட்டீஸையும் விவாகரத்து பத்திரத்தையும் படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளே, அது என்ன நியாயம்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஆமென். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா சீக்கிரமா சுகம் கொடுப்பார். சரிங்கய்யா, நான் வராங்கய்யா. ஸ்தோத்ரய்யா. ஸ்தோத்ரம். ஐயா, ஏன் நம்பர் பெட் பேஷண்ட் உங்களை கூப்பிடுறாரு? என்ன ஆயிராச்சு? கையில கால விழுந்தா எல்லா காரியமும் நடக்குதுன்னு சொல்லுவேன். இப்ப என் கை காலே விழுந்துடுத்து மகேந்திரா. என் புள்ள ஆத்துக்காரி, அவ கை கால கூட இப்ப என்னால விழ முடியாதபடி ஆயிடுத்த. உன்னை பார்த்த உடனே
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணித்து. அதான் உன்னை வர சொன்னேன். அடுத்தவா நன்னா இருக்கணும்னு அவளுக்காக கடவுளை வேண்டிக்கிற பாரு. நீ மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வரேன். மகேந்திரா, யாரு சொல்லி நீ இங்க வர? அந்த ஆண்டவன் சொல்லிதான். சாப்பிட்டே ஆயிர. கூட யாரும் இல்லையா? என் புள்ள என்ன இங்க கொண்டு வந்து முதல் நாள் சேர்த்ததோடு சரி, கொண்டாட்டி நேரம் கிடைச்சா வரேங்கிறா. புண்ணியாவச்சனம், ஆண்டு நிறைவு, உபநயனம், சஷ்டியத்த பூர்த்தி, சதாபிஷேகம்னு எவ்வளவோ சுபகாரியங்களை இந்த கைகளால் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நடையா நடந்திருக்கேன். ஒருத்தர் கூட வந்து பார்க்கலையே. இப்பதான் எனக்கு உலகம் புரியுது. ஆண்டவன் புத்திய கொடுத்து படுக்கையில தள்ளிவிட்டான். மகேந்திரா, உன்னை எவ்வளவோ தடவை தவறா பேசியிருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நீ என்னை கூச்சின்றதே இல்லையப்பா. என்னை மன்னிச்சுடு. நீங்க பேசுறத மனசுல வச்சிருந்தாதான் நான் இன்னைக்கு மன்னிக்க முடியும். உன் மனசு பாரம் குறையணும்னா நீ கடவுள் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். நான் உனக்காக ஜபம் பண்ணட்டுமா? ஜபம் பண்ணா நான் எழுந்திருந்து நடப்பேனா? இங்கேந்து ஆத்துக்கா காட்டுக்கானா காட்டுக்குத்தான் பகவானை வேண்டிப்பேன். என் நிலைமை அப்படி. விசுவாசம் நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமா இருக்கிறதுன்னு என்னோட வேதம் சொல்லுது. என்னோட உறுதிக்காக நான் ஜபிக்கிறேன். காணப்படாதவை நிச்சயத்தை நீ சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. நீ எழுந்து நடப்பாயிர. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எப்படி இருக்க ரூபா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அது உனக்கு, ஆனா எனக்கு பேசணும். உன்னை பிரியணும்னு எனக்கு 1% கூட விருப்பம் இல்லை. நான் உன்னை வெறுக்கவும் இல்லை. நான் இல்லாதப்போ என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உன் கோத்துக்கு இருக்க ஒரு சில நியாயத்தை நான் புரிஞ்சுட்டேன். அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னை மன்னிச்சிரு. நீங்க போலாம். வாங்க மாப்ள. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசலோட பொருள்? உள்ள வாங்க. அப்புறம் எப்படி இருக்கேள்? ஆண்டவர் கிருபையில நான் நன்னா இருக்கேன் மாமா. இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். இதை கேக்குறச்சு என்னோட விசுவாசம் கூடுறது. அதுதான் மாமா. ரோமர் 15:6 வாசிக்கிறோம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கா மாப்ள? 1 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க தெளிவாதான் இருக்க. 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெல் சட் மாப்ள. இந்த சேம் சாப்டர் 7 and 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் கிளம்புறேன் மாமா.
காஃபியாவது சாப்பிட்டு போங்க. இட்ஸ் ஓகே. வரம் மாமா. ம். நான் போறேன். ரொம்ப சந்தோஷமா போகணும்னு முடிவெடுத்துட்ட. மாப்பிள்ள கூடவே போயிருக்கலாம்ல. நான் உன அவாத்துக்கு போல. எப்ப என்ன மதிக்காத ஒரு பாராட்டி சீராட்ட ஆரம்பிச்சிட்டேளோ அப்பவே எனக்கு இந்த ஆத்துல இடம் இல்லன்னு தெரிஞ்சுடுது. நான் கோர்ட்ட கூப்பிடுறேன். நீங்க அவரை கொஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் வரேன். எங்க போற? எங்கயோ போறேன். எத்தனையோ மடம் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு. எங்க போனாலும் உன் பேரை கேப்பா. அப்ப ரூபாரவின் தான் கையெழுத்து போட்டாகணும். கழுத்துல கயிறு ஏறினதும் பேர்ல இருக்க தகப்பன் பேர் கீழே இறங்கிடும். இப்ப உன்னை யாரோட மகன் விசாரிக்க மாட்டான், யாரோட மனைவியும் தான் கேட்பான். இங்க இருந்து வெளில போகணும்னா நீ வெறும் ரூபாவா தான் போகணும். அதான் நிஜமான தைரியம். போடி உள்ள. ரேந்திரா, உனக்கு எப்படி எல்லாம் செய்ய மனசு ஒப்புறது? என்ன இரே கேள்வி இது? உன்னால எதெல்லாம் செய்துக்க முடியலையோ அதுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன். உனக்கு குளிக்க முடியலன்னா நான் தான் குளிக்க வைக்கிறேன். சட்டைக்கு பட்டன் போட முடியலன்னா நான் தான் போட்டு விடுறேன், தலைவாரி விடுறேன். அதே மாதிரி தான் இதுவும். நீ செய்யறது பெரிய தியாகம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊழியம்னா என்னன்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? இதுக்கு பேரும் ஊழியம் தான். மகேந்திரா, இப்பதான் எங்கிட்ட நீ இயேசு பத்தி பேசுறதே இல்லையே. நான் அப்படி பேசினா உனக்கு உதவி செய்ய வந்ததே அதுக்காக தான் நீ நினைக்க மாட்டியா? நான் இன்னைக்கு ஷார்ஜா கிளம்புறேன். நீ இப்படி திடீர்னு சொல்லிட்ட. என்ன பண்றது? அதான் சொன்னாரு, அங்க சிறைக்கிறதுக்கு இங்கே சிறைக்கலாம்னு. இப்ப அங்கேயே சிறைக்க ஆர்டர் வந்துடுத்தோம். உன் பாடு நிம்மதியான பாடு. நான் தான் ஆத்த சத்திர சாவடியா பாத்துண்டு இந்த அப்பளாத்தோட அல்லாடின் இருக்கேன். இதோ பார், அவர்கிட்ட சொல்லிடு, பெத்த கடமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எதிர்பார்த்துட்டு கையேந்தி வந்துட்டு போறார். என்னால எப்ப முடியறதோ அப்பதான் அனுப்ப முடியும். எங்க அண்ணாவும் வாவான்னு அழைச்சிட்டு இருக்கான். நேக்குதான் ஒழிய மாட்டேங்கிறத நான் நேரத்தை சொல்றேன். முடியற வரைக்கும் தான் மூச்சு பிடிக்க முடியும்ப்பா. நம்மளால முடியல. இது சம்பாதிக்கும் போதே அறவயிறு, அக்கம் பக்கத்துல கடை. அதான் தர்மத்துக்கு சிசுருஷை செய்ய ஆள் இருக்க. நான் மட்டும் எதுக்கு இங்கிருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? இங்க பாருப்பா, ஆத்துக்குள்ள நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கே ஆச்சாரம் ஆட்டம் கண்டுடுத்தோ. நான் இல்லங்கிறதால எல்லா இடத்துலயும் காலை வச்சிடாத. எந்த சொந்தமும் இல்லாம பந்தமும் இல்லாம இந்த சமூக சேவை செய்யறியே, அதுக்கு இந்த மனுஷனுக்கு வேணா அர்த்தம் தெரியாம இருக்கலாம். நேக்கு தெரியும். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுறியா? மகேந்திரா, என்ன மன்னிச்சுடுறா. எதுக்கு? அவ அப்படி பேசினதுக்கு நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன். நாக்க பிடி கேட்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வெளியில போயிருப்பேன். நீ எப்படி இந்த மாதிரி இருக்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னை பத்தி சொல்றதை விட என்னை இப்படி மாத்தின இயேசுவ பத்தி சொல்லட்டுமா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்களே, அது என்னன்னு தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு இயேசு சொல்றாரு. ஜீவன்னா நித்திய ஜீவன்.
மோட்சத்துல கிடைக்க போற நிரந்தர வாழ்க்கை, அதை அடையறதுக்கு வழி என்ன, அது உண்மையான்னு கேக்குறவங்களுக்கு நான் தான் இயேசு ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. சத்தியம்னா ஒண்ணுதானே இருக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த சத்தியத்தை, அந்த இயேசுவை நான் உள்ளத்துல ஏத்துக்கிட்டதால அவருக்கு சிஷ்யனா நான் மாறிட்டேன். அப்படி மாறினா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஐயரே, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இயேசு சொல்றார். அவரோட உபதேசம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த அன்பு தான் காரணம். அதுக்கு மேல ஒரு முக்கிய காரணம் நம்ம ரங்காச்சாரி ஐயா. அவர் தான் என்னை இங்க அனுப்புனாரு. அதுக்கு காரணமோ அவர் ஊ மேல வச்சிருக்கிற அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. God bless you, pa. காத்தால கோவில் கமிட்டில நாம அவள்கிட்ட வரதா சொல்லியிருக்கேன். நான் ஆத்துல தான் இருப்பேன். அதுக்கு முன்னால ரவிய பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். முரளி சொல்லுங்கப்பா. ரூபா கோவிச்சுண்டு வந்ததை தான் சொன்னேன். அவ கோர்ட்டுக்கு போக தயாராயிட்டத சொல்லவே இல்லையப்பா. நான் வருத்தப்படுவேன்னு நீ சொல்லாம இருக்கலாம், ஆனா அவ காலம் பூரா வருத்தப்படாம இருக்க என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிறதையாவது எனக்கு சொல்லக்கூடாதா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். குட், திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். ரூபா ஏன் அப்படி மாறினான்னு யோசிச்சு பாத்தியோ? கல்யாணத்துக்காக கிருஷ்ணா மாறி இருக்கா. அதான் முழுமாற்றம் என்னன்னு புரிஞ்சுக்காம பின்மாற்றம் ஆயிட்டு இருக்கா. ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டோம் இல்ல, அப்புறம் ஏன் லீவ் போட்டுட்டு ஆத்துல உட்காந்துட்டு இருக்க? எனக்கு வேலை போயிடுத்துப்பா. This is a testing period for me. நம்ம ரெண்டு பேருக்குமே தான். நான் விசுவாசத்தோட தான் இருக்கேன். ஆனா சில சமயம் நமக்கு முன்னால தொடர்ச்சியா நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் அசைச்சிடுறது. Too many shocks spoil the heart or mind, whatever it may be. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட அவனோட ஒரே மகனை பலியா கேட்டப்போ அவன் என்ன செஞ்சான்? ஒரு வார்த்தை பேசாம பலி கொடுக்க குழந்தைய அழிச்சுட்டு போனான். ஆத்து விட்டு வெளியில வந்ததும், போது நிறுத்துப்பா, நான் உன்னை நம்புறேன், நீ திரும்பி வந்துரும்னு சொன்னாரா? புள்ளையாண்டான் கேக்குறான் பலி கொடுக்க ஆடு எங்கன்னு. அப்போ ஆபிரகாம் திரும்பி ஆண்டவரை பார்த்தானா? பலி பீடத்துல புள்ளைய படுக்க வைக்கிறான். அப்பவும் ஆண்டவர் அவனை நிறுத்தல, புள்ளையோட கைய கட்டுறான். அப்பவும் ஆண்டவர் அவனை பார்த்துட்டு தான் இருந்தார். அவன் கத்திய கையில எடுத்தானே, அப்ப ஆண்டவர் போதும் நிறுத்துன்னு சொன்னாரா? இல்லப்பா. கத்தியை எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்லி ஒரு ஆட்டை கொடுக்கிறார். விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்ற ஆபிரகாமியே கத்திய ஓங்குற வரைக்கும் சோதிச்சார்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம்? தைரியமா இருப்பா. நான் தைரியமா தான் இருக்கேன்பா. நீங்க கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நானும் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கோம்னு அவரும் நம்ம மேல விசுவாசம் வச்சிருக்கார். ஐ பிலீவ் சோ. அதுக்கு பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குப்பா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்போ கூட இருந்த சீஷரெல்லாம் பயந்தாங்க. நான் கூட இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க மேலே வச்ச விசுவாசத்தில் தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். அது வெறும் தலையன் இல்லை, சீஷரோட விசுவாசம். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்தய பவதி நான்ய பந்தா வித்யதே அயனாய. இருளுக்கும் அப்பால் உள்ள சூரியனை போன்ற ஒளியுள்ள வல்லமை நிறைந்த புருஷனை நான் அறிவேன். அவனை அறிவதன் மூலமே மரணத்தினின்று
கடந்து போக இயலும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அததான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். குட் நைட் பா. முரளி, தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அந்த வசனம் எந்த அதிகாரத்துல வருது? மார்க் 4 அதிகாரம் 38 வசனம். தேங்க்யூ. என்னோட நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது அங்கிள். யார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை? ரூபா மேலேயா, கடவுள் மேலேயா? வாட் இஸ் யுவர் பிரைம் அக்யூசிஷன் ஆன் ரூபா? அவ கிறிஸ்தவளா நடந்துக்கிறது இல்ல. கிறிஸ்தவளா நடந்துக்கணுமா வாழணுமா சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீள்? கிறிஸ்தவளா நடந்துட்டா போறோம்னு நினைச்சேள்னா அவ நடிச்சாலே போறோம். கிறிஸ்தவளா வாழணும்னு நீங்க எதிர்பார்த்தேள்னா அவகிட்ட உங்க அணுகுமுறை தப்பு. நீங்க சொல்றது அவ கேட்கல, உங்களை அவ மதிக்கலன்னா அதுக்கு எது காரணமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேளா? ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு, அதனால இருக்குமோன்னு தோன்றது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே வயசுதான். The first wedding on earth. In fact, ஏவாள் பேச்சை கேட்டுதான் ஆதாம் பழத்தையே சாப்பிட்டார். Your approach is wrong. ரூபா நடிக்கல. Behavior is different from living. அவ கிறிஸ்தவளா வாழணும்னா அவ ஆண்டவருக்குள்ள முழுசா வரணும். கதவை திறந்து விடுறதுக்கும் உள்ள தள்ளி கதவை சாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கோல்லையோ? நீங்க செய்யறது ரெண்டாவது. சாத்தினது மட்டும் இல்லாம பிரியாணி வேற சாப்பிட்டிருக்கேன். 1 கொரிந்தியர் 8:13. என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். சகோதரனுக்கே அப்படி சொன்னா மனைவிக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் பண்ணது தப்புதான், ஆனா போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாமோ சொல்லுங்க. அவ பண்ணதும் தப்புதான், ஆனா அதுக்காக அவளை கை நீட்டி அடிக்கலாமோ சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆத்துக்கு நேர்லயே வந்தேன். அவ உங்களை ஏத்துக்கல. ரூபா உங்களை மட்டும்தான் வெறுத்திருக்கா. அவ கிறிஸ்டியானிட்டியை வெறுக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்கோ. ஜீசஸ் எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கார், அதையெல்லாம் விட்டுட்டு நாம தான் அவர் சொல்லாத விஷயங்களை பத்தி தர்க்கம் பண்ணிண்டு பிரிவினையை உண்டாக்கின் இருக்கோம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதையாவது நம்புறீல? ரூபா எனக்கு கொடுத்த காலம் நெருங்கிருச்சு. நாளைக்குள்ள நான் கழுத்து போட்டு கொடுக்கலனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும். சார் ரங்காச்சாரி, உங்க பிள்ளை கமிட்டியில ஒரு முக்கியமான பதவியில இருக்கார். கொஞ்ச காலமா அவர் எந்த வேலையும் ஏத்துக்கிறது இல்ல. தோப்பனார் எவ்வழியோ தமையனும் அவ்வழி. மாமா, முதல்ல தலைவர் பேசட்டும். பிச்சுமணி, தந்தை எவ்வழியோ தமையனும் அவ்வழின்னு ராகவன் எங்களை பத்தி தானே சொல்றார்? என்ன, ஜீசஸும் அதைத்தான் சொல்றார். பாத்தேடா, இந்த குதர்க்கமான பேச்சு வரும்னு சொன்னேனோ இல்லையோ. இங்க பாருங்க, இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பிராதுகள் இருக்கோ அதை நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. முரளி சார், நம்ம அனுப்பின ஷோகாஸ் நோட்டீஸுக்கு எந்த விளக்கமும் ஏன் கொடுக்கல? நான் ராஜினாமா கடிதம் கொடுத்து 2 ஆகுது, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தான் எனக்கு ரிப்ளை வரல. நாங்க கேட்டது எக்ஸ்பிளனேஷன்,
நீங்க கொடுத்தது ரெசிக்னேஷன். இங்க பாருங்க, நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட ஃபேத்தை பத்தி சொன்னது உண்மைதான். அத கோயில வச்சு சொல்லிருக்கேன், அதுவும் பதவியில இருக்கச்சே சொல்லிருக்கேன். கிறிஸ்டினா மாறிடுன்னு சொல்லிருக்கேன். இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன அத மட்டும் சொல்லுங்க. நான் நேரடியாவே வரேன். எதனால இப்படி மாறிட்டேன்? நம்ம வேதம் சொல்லாத சத்தியமா? அந்த வேதத்துல சொன்ன உண்மைகள் தான் எங்களை யோசிக்க வச்சது மாமா. யஜ்ஞாத்வா முச்சதே ஜந்து அமிர்தத்வம் ச கச்சதி. கடோபநிஷத் 8 வசனம் சொல்றது, மகா பெரியவரான புருஷனை அறிகின்றவன் விடுதலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான்னு அர்த்தம். பைபிள்ல யோவான் 17:3, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது உங்களுக்கு மட்டும் வந்த ஞானோதயமா? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகூனா சிறுதேன எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். இதையும் கட உபனிஷ சொல்றது. விரிவுரையினாலோ புத்தி கூர்மையினாலோ அதிக படிப்பினாலோ இவ்வாத்மா சிந்திப்பதில்லை. யார் மேல் ஆண்டவர் மனதாயிருக்கிறாரோ அவர்களுக்கு இக்கிருபையை அவர் அளிக்கிறார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். ரோமர் 9:14-16, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அந்த மகா பெரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றேன்? அவர்தான் பிரஜாபதி இயேசு கிறிஸ்து. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி பிரஜாபதியை பத்தி சொல்லி இருக்கு. பாகவஸ்கந்தம், அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும், சம்பாலபுரியில் பிரஜாபதி பிறப்பார், அவர் 30வது வயதில் மரணமெனும் பொருள்படும், காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும், மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது. உம்மா வழிக்க நான் நீங்க சொல்ற பிரஜாபதியை தான் நம்ம கோயிலையும் வச்சிருக்கா? அப்புறம் அதையே விக்கிரகமா நினைக்கிறேன். நதஸ்ய பிரதிமா அசித் எஸ் நாமஹஸ்த. கடவுளுக்கு உருவம் இல்லை, அவருடைய நாமமே பரிசுத்தம்னு ஈஷா உபனிஷத் சொல்றது. அது என்ன ஓய் நற்செய்தி சுவிசேஷம்? அது ஒண்ணு இல்ல ஓய், நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நரகம். அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே அதுதான் நற்செய்தி. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது, சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது. மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப ஃபல் நரகாதி மாஸ்து, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம். பைபிள்லயும் இருக்கு, ரோமர் 6:23. அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்க. அதுதான் பைபிள காவடி மை தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறேல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி, அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னு தான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் 3:1. 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரியாவது நீ முழுசா படிக்க கூடாதா? நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர் சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். நான் வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள்,
வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் மூன்றாக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. ஆறில் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வணம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள். ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுத்து? ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர். வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல. இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல, அது இடத்தோட பெயர். சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து. சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா. ஏன்னா பாரசீக மொழியில சாங்கிற ஒலி கிடையாது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு. பைபிள்லயே எஸ்தருங்கிற புஸ்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு. கலைமகள் காரியாலயம் 1957 ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் 1 வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான், அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்றிட்டுன்னு சொல்றார். அப்படியே இருக்கட்டும். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இந்து மதம் சொல்றது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். ஐன்ஸ்டீன் சொன்னது. மெய்ஞானம் மேலோகத்துக்கு, விஞ்ஞானம் பூலோகத்துக்கு. ஜெகத் வாசித் வாத், எல்லாம் அவன் படைப்பு. ஆண்டவர் கிருபையால கிடைக்கப்பட்ட ஞானத்தால விஞ்ஞானத்து அறிவை கொண்டு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். முக்காவாசிக்கும் மேல கண்டுபிடிப்புகளை கிறிஸ்துவன் கண்டுபிடிச்சான்றது சாஸ்வதமான உண்மை. மார்த்தட்டி காண்பிக்கிறீரோ? இல்ல, கிறிஸ்துவன் சொல்ற சத்தியம் என்னதான்னு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேக்குறேன். கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும், அவன் கண்டு சொல்ற கடவுள் மட்டும் வேண்டாமா? கோவிலுக்குள்ள எரியறதே விளக்கு, ஐ மீன் தி எலக்ட்ரிக்கல் லைட், அதை கண்டுபிடிச்சதும் ஒரு தாமஸ் தான். பல்ப கண்டுபிடிச்சது எடிசன். பிச்சுமணி, நீ பாதி பேரை சொல்ற, நான் மீதி பேரை சொல்றேன். அவர் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாது பிச்சுமணி, அப்புறம் உன்னையே பல்புன்னு சொல்லுவா. ஒரு பிராமணரா இருந்து நம்ம பூர்வீகம் தெரியாம பேசலாமோ? தெரியுமே, கைபர் கணவாய் தான் நம்ம பூர்வீகம். பிராமணன் என்பது ஜாதியின் பெயர் அல்ல, கொள்கையின் பெயர். சிவனை வழிபடுபவன் சைவன், விஷ்ணுவை வழிபடுபவன் வைணவன், பிரம்மனை வழிபடுபவன் பிராமணன். நானும் வேதம் சொல்லித்தரவன் தான், குரு தேவ பிரம்ம. ஐயா, அதைத்தான் நானும் சொல்றேன். குருரேவ பரபிரம்மம், குருவே உயர்ந்த கடவுள். குருரேவ பராகதி, குருவே உயர்ந்த வழி. குருரேவ பரவித்யா, குருவே உயர்ந்த ஞானம். குருரேவ பராயணம், குருவே உயர்ந்த பிரயாணம். குருரேவ பராகாஷ்டா, குருவே உயர்ந்த உச்சநிலை. குருரேவ பரம்தனம், குருவே உயர்ந்த செல்வம். அத்வைய தாரக உபனிஷத் சொல்றது குருரேவ பிரம்மா, குருவே கடவுள். ந சம்சய, சந்தேகமில்லாமல் குருவே கடவுள். மத்தேயு 23:8, நீங்களோ ரபி, அதாவது குரு என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இப்போ உங்க வேதாந்தம் என்னதான்னு சொல்லுங்க. பலி கோட்பாட்டை கொண்டது வேதம். அந்தம் என்றால் முடிவு. வேதத்தை அந்தப்படுத்துவதே வேதாந்தம். கடவுளுக்கு பலிகளை செலுத்திய பழைய ஏற்பாடே வேதம். தன்னையே பலியாக நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாடு, அதாவது அந்தம். பலி நிறைவேற்றம் என்பதே வேதாந்தம். வேதத்தை அந்தப்படுத்திய இயேசு கிறிஸ்துவே வேதாந்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற பலிய பத்தி வேதம் சொல்றதா, உங்க வேதாகமம் சொல்றதா? உங்க வேதமும் சொல்றது. பலியாக்கப்படும் புருஷ பிரஜாபதி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், அதான் நிஷ்கலங்க புருஷா. முள்முடி சூட்டப்பட வேண்டும். அதனாலதான் அஸ்வமேத யாகத்துல பலி செலுத்தப்பட்ட குதிரைக்கு முள்முடி செலுத்தினார்கள்.
ஐத்திரிய பிராமணம் 2:6 சொல்றது, அவர் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு. பைபிள்ல யோவான் 19:36 அதையேதான் சொல்றது. சதபத பிராமணம் 136:2:2 புருஷமேத்யா, அதாவது புருஷபலி என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் ஜனங்களால் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, நவ்ருதே யுபாத் வாசம் அலபந்தே கதாச்சன, பலிக்கான கம்பத்தில் அல்லாமல் பலிமிருகத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் சிலுவை மரம்னு வேதாகமம் சொல்றது. உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரத்தையும் சிந்தப்பட்ட என் இரத்தத்தையும் நினைச்சு பாருங்கன்னு சொன்னவர் இயேசு. அந்த நினைவாத்தா அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆலயத்தில் வாங்கி சாப்பிட்றோம். தட் இஸ் பிரெட் அண்ட் வைன் இன் ரெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிளட் அண்ட் ஃப்ளஷ் ஷேட்டர்ட் ஃபார் அஸ். யோவான் 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். கட உபநிஷத் சொல்றது, ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்சி நாஸ்தி, ஒருவன் நித்திய ஜீவனை அடையும் போது அங்கே மரணத்திற்கு இடமில்லை. புருஷம் ஜடமக்ரதா, புருஷன் எல்லாவற்றிற்கும் முந்தின பேரானவர். பூர்வம் புருஷம் ஜடம், ஆதியிலே புருஷன் பிறந்தார். புருஷோஹி பிரஜாபதி, புருஷனே பிரஜாபதி. பிரஜாபதி யஜ்ஞஹா, புருஷனே பலியாக வேண்டும். ரிக்வேதம் 10:90 புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமருதத்வசே ஷானஹா எதன்னே நாதிரோகதி. இந்த மனிதன் இருந்தவரும் இருக்கிறவரும் இருப்பவரும் நித்திய ஜீவனுக்கு அதிகாரியுமானவர். ரிக்வேதம் சொல்றது, சாந்தாகாரம் புரகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் மேகவர்ணம் லக்ஷிகாந்தன் யோகி கீர்த்தம் வண்டல் விஷ்ணும்பம் சர்வலோகாயிகா. பைபிள் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்மணா பத்யதே சந்து வித்யாது பிரமுச்சியதே. கர்மா ஆத்மாக்களை கட்டி வைக்கிறது, ஞானம் அவைகளை விடுவிக்கிறது. நமக்காக பலியான புருஷனை அறிந்து கொள்ளுதலே ஞானம். வேதங்களும் உபனிஷத்துக்களும் சொல்கின்றன, புருஷனே பரவித்யா, அதாவது மேலான ஞானம். மேலான வழியில் நடந்து இலக்கை அடைய மேலான ஞானமாகிய புருஷனை அறிவதே ஞான மார்க்கமாகும். குழப்பம் சந்தேகம் வெறுமை எல்லாமே இருள்தான். எந்த பொருளையும் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் இருட்டை நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஒளியை ஏத்தினா இருள் தானா விலகிடும். அந்த ஒளிதான் நம்ம விசுவாசிக்கிற தெய்வம். நானே ஒளியாயிருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றார். தமசோமா ஜோதிர்கமயன்னு ஜபம் பண்றவா அந்த ஒளி யாருன்னு தெரியாம ஜெபிக்க கூடாது. ஆனா உனக்கு தெரியும், நீ எப்படிமா இந்த இருள்ல வந்து சிக்கிண்ட? தாத்தா எனக்கு தெரியும், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா எப்ப பாரு ஜபம் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. ஜெபங்கிறது ஆண்டவரோட பேசுறது. நாள் பூரா யாரோட இல்லாமோ பேசுறோம், சில சமயம் ராங் நம்பரோடவே 2 நிமிஷம் பேசுறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த ஆண்டவரோட ஒரு 1/2 மணி நேரமாவது பேசலாமே. உன் புருஷன் உன்ன பைபிள் தானம்மா படிக்க சொன்னா, தண்ணி அடிக்க போறேன் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுன்னா கேட்டான், அதுக்கு பேர் தான்மா டார்ச்சர். சத்தியத்தை தெரிஞ்சுண்டா மட்டும் போறாது, சம்பிரதாயத்திலிருந்தும் வெளியில வரணும். பள்ளி கத்துறத கூட தீர்க்க தரிசனமா நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் கூட இருக்கா. உள்ளத்துல மாற்றம் வராம
வெறும் பெயர்ல மாறிண்டா பிரயோஜனம் இல்லம்மா. சுயநலத்துக்காக கன்வெர்ட் ஆனா இப்படித்தான். ஆமா, நான் கல்யாணத்துக்காக தான் கிறிஸ்டியனா மாறினேன். இப்போ கல்யாணத்தையே நிராகரிச்சுட்டியே, என்ன பண்றது? என் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்தெல்லாம் பைபிள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அத முதல்ல படிக்க வேண்டியது ஆண்டவரை தெரிஞ்சின்றவாதான். அப்பதான் நாம எப்படி இருக்கணும்னு முதல்ல புரியும். பைபிளை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க? நான் பைபிளை மதிக்கிறேன். மதிச்ச போறாது, படிக்கணும். சாப்பாட்டை கூட மதிக்கிறோம், ஆனா சாப்பிடுற மூலியா? பைபிள் எப்பவுமே என் தலைமாட்டில தான் இருக்கும். நீ பைபிள்ங்கிற புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கற. அது வெறும் பேப்பர், அதில் உள்ள வார்த்தை தான் ஜீவன். பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால காத்து கருப்பு அண்டாதுன்னு யாராவது சொன்னாளா? பைபிளை படிக்காமையே அதை ஒரு பாதுகாப்பா நினைக்கிறவா? பைபிளை சின்னதா ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கையில கட்டிக்கலாம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கூகுளை ரெஃபர் பண்றேன். கூகுளை பார்த்து குழந்தைய வளர்க்குற அம்மாக்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டா. கூகுள் அறிவை வளர்க்கும், அன்பை வளர்க்காது. டூ அண்டர்ஸ்டாண்ட், பைபிள் இஸ் கிரேட்டர் தென் கூகுள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாகன்னு ஆண்டவர் சொல்றார். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம்னு நம்ம வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. போதும், நிறுத்துங்க. புருஷ உபதேசத்திலிருந்து தப்பிச்சு வந்து உங்க உபன்யாசத்துல மாட்டின்ட்டேன். படிச்சவாள முதல்ல திருந்த சொல்லுங்க. பைபிள கரைச்சு குடிச்சவாள மாத்தாத ஆண்டவர் என்ன இப்படி மாத்துவார்? எபிரேயர் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். ஸ்டாப் இட். பைபிள் பைபிள் பைபிள், அது கொண்டு போய் குப்பையில போடுங்க. எங்க அப்பா எழுத்து நான் எவ்வளவு பேசியிருக்கேன், ஆனா இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னதில்லை. ஹேட்ஸ் ஆஃப்மா. எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்தாதான் உனக்கு தூக்கம் வரும்னா போய் நன்னா தூங்கு. குட் நைட். மகேந்திரா, இதோ வரேன். ஹீர, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. தண்ணி கூட எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போய் படுத்துக்கிறீங்களா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். காலைல வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நான் வரேன் ஹீர. வாமா. என்ன இந்த நேரத்துல? மாமி இல்லையா? ஆம்படியான் காப்பாத்த மாட்டான், அண்ணாதான் காப்பாத்துவான்னு அவாத்துக்கு போயிட்டான். என்ன காப்பாத்து அவளுக்கு தோணல. காரடியான் நோம்புல அந்த மஞ்ச கயத்துக்கு கொடுக்கிற மதிப்பை கூட எனக்கு கொடுக்கல. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிறதத்தான் அவள் லட்சியமா வச்சிருந்தான். அதனால அவளை பார்க்கணும்னா நீ கௌஹாத்திக்கு அவ அண்ணாத்துக்கு தான் போகணும். உங்களை பிரிக்கிற ஐடியாவில் அவளோடு சேர்ந்து ஜால்ரா போட்ட எனக்கே இந்த கதின்னா அவளுக்கு என்ன ஆகுமோ? சீக்கிரம் போய் பார்த்துரும். குஷ்டரோகிய வண்டியில் வச்சுட்டு தள்ளிட்டு போற பொண்டாட்டியை பார்த்துருக்கியா? பீடியை சரியா பத்த வைக்கலன்னு மொட்டை கையாலேயே அவளை குட்டுறதை நான் பார்த்துருக்கேன். அதை விடவா, புருஷா நாங்கள் குறைஞ்சு போயிட்டோம். ஏன் அப்படியா பரவாயில்ல போல இருக்க. இவனுக்கு கையும் காலும் விழுந்துருத்து,
இனிமே தனக்கு மூணு வேலையும் மூறிஞ்சாதான் தானேன்னு போயிட்டா. உனக்கு என்னம்மா, உன் புருஷன் உன்ன பக்தியில தானம்மா பங்கு போட்டுக்க சொன்னா? இப்ப போனானே பார்த்தேல்ல மகேந்திரன், அவன் எனக்கு செஞ்ச உதவியை கூட விட்டுடும். அதுக்கு காரணம் அவன் உண்மையான கிறிஸ்துவன். அதுக்கு மேல அவன் உங்க தாத்தா ரங்காச்சாரி பேச்ச கேட்டுதான் அவன் ஆன்மீகத்துக்கே வந்தான். மகேந்திரங்கிட்ட அவன் பொண்டாட்டி அஞ்சல வாங்காத அடியா, அவளும் உன்ன மாதிரி அவசரப்பட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? எட்டி உதச்ச மாதிரி இருந்ததும்மா. அதான் பதிரிட்ட இதுக்குள்ள இருக்கிற வார்த்தையோட மதிப்பு எனக்கு தெரியாது. ஆனா அதை கொடுத்த உன் தாத்தாவோட மதிப்பு எனக்கு மட்டுமில்ல, நீங்க வணங்குற தெய்வத்துக்கே தெரியும். இந்த பைபிளை அவர் தான் எனக்கு கொடுத்த. வாங்க ஐயா, வாங்க. ஐயர ஐயர, ஐயா வந்திருக்காரு. வாங்கோ. எப்படி இருக்கே கோதண்டராமா? உங்க புண்ணியத்துல நன்னா இருக்கேன். பகவான் புண்ணியத்திலேன்னு சொல்லு. மகேந்திரா, ஐயாவுக்கு அந்த சேர் எடுத்து போடு. இல்ல இருக்கட்டும். இப்போ உடம்பு பரவாயில்லையா? பிசியோதெரபி போயிட்டு இருக்கேன். ஸ்டிக் வச்சுட்டு நடக்க முடியுது, உடம்பு நன்னா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. என் பொண்டாட்டி போனது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆத்துல தளிக பண்ணாத போது கோவில்லேருந்து பிரசாதம் கொண்டு வருவேன், அதை நான் கூட சாப்பிடாம அவனுக்காக வச்சிருப்பேன். கோதண்டராமா, சொன்னா தப்பா நினைச்சுன்ற கூடாது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது விஞ்ஞானம் மட்டும் இல்ல, மெய்ஞானமும் சொல்றது. என்ன, விஞ்ஞானத்துல பரிகாரம் கிடையாது, மெய்ஞானத்துல அதுக்கு பரிகாரம் உண்டு. ஒன்னு அற்புதம் நடக்கும், இல்ல சமாதானம் கிடைக்கும். பிள்ளைய காப்பாத்த மாட்டேன் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லியே வளர்த்தா அவன் எப்படி காப்பாத்துவான்? நம்ம பிள்ளைகளை முதல்ல நாம நம்பணும், பாசத்தை வெளியில காட்டணும். நீ சாப்பிடாம அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு தெரியுமோ? அப்பாவா இல்லாம வார்டன் மாதிரி வாழ்ந்துட்டு பக்தியா இருக்கவும் நெத்திக்கிட்டுக்கவும் சொல்லி கொடுத்த. அதான் ஆத்த ஹாஸ்டல் மாதிரி காலி பண்ணிட்டு வேலை கிடைச்சதுக்கு கோவில்ல தேங்காயை உடைச்சிட்டு ஃப்ளைட் ஏறிட்டான். ஆனா கிறிஸ்டியன் லைஃப் அப்படி இல்லை. சின்ன வயசுல சர்ச்சில் ஞாயிறு பள்ளி பைபிள் கதைன்னு சொல்லி வளர்க்குறா, அப்புறம் யூத் ஃபெலோஷிப், கல்யாணத்துக்கு முன்னால மேரேஜ் கவுன்சிலிங். அப்படி வளர்ற பிள்ளைகள் தவறினாலும் திரும்ப வந்துருவான்னு சொல்றேன். ஏசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் ஒரு தெய்வம். சத்தியம்னா என்ன தெரியுமா? சத்தியம்தான் தெய்வம், தெய்வம்தான் சத்தியம். சத்தியம் எத்தனை இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும், ஆனா அதுக்கு பல பேர் இருக்கும். நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. நான் தெரிஞ்சின்றதை சொல்லட்டுமா? பொதுவா பெயர்களை ரெண்டா பிரிக்கலாம், ஆர்பிட்ரரி நேம் அண்ட் லாஜிக்கல் நேம். அதாவது இடுகுறி பெயர்,
காரண பெயர். எந்த காரணமும் இல்லாம பெயர் வைக்கிறது இடுகுறி பெயர். கருப்பா பிறந்த குழந்தைக்கு பொன்னுசாமின்னு பெயரை வைக்கிறது இல்லையா? அத மாதிரி காரணத்தோட வைக்கிறது காரண பெயர். மனுஷா கடவுளுக்கு வச்ச பெயர் எல்லாமே காரண பெயர் தான். பகவான் அதாவது பகவன். பகு அவன் என்றால் பகுத்து நிற்பவன், மூவொரு நிலையை பகுத்து நிற்பவன். அதேபோல கடவுள். கடை என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர், உள் என்றால் உள்ளம். அனைத்தையும் கடந்தவரை உள்ளத்தில் வை அல்லது நினைன்னு அர்த்தம். மொழிக்கு மொழி ஒலிமாற்றம் அடைவது ஒலித்திரிபுன்னு சொல்லுவார். எபிரேயத்தில் ஜோசுவா, கிரேக்கத்தில் ஈசுசா, அரபியில் ஈசா, ஆங்கிலத்தில் ஜீசஸ், தமிழில் ஈசன் அதாவது இயேசு. கிறிஸ்துன்னு சொல்றாளே அது எபிரேயத்தில் மேசியா, கிரேக்கத்தில் கிறிஸ்டாஸ், ஆங்கிலத்தில் கிரைஸ்ட், தமிழில் கிறிஸ்து அல்லது இறைவன். கிறிஸ்து என்றால் எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஒருவர் குருவாகவோ தீர்க்கதரிசியாகவோ அரசராகவோ ஆகின்ற நிலையில் யூத பாரம்பரியத்தில் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார்கள். அந்த அரசர் என்ற நிலையைத்தான் இறை என்றும் இறைவன் என்றும் தமிழில் குறிக்கப்பட்டது. தோமா காலத்தில் வாழ்ந்ததாக நிரூபிக்கப்பட்டு வருகிற திருவள்ளுவர் திருக்குறளில் இறைவாழ்த்தில் மட்டும் இரண்டு இடங்களில் இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கார். கடைசியில நீங்க என்ன சொல்ல வந்தேளோ அங்கேயே வந்துட்டேள். நீ நம்பணும்னு நான் இதை சொல்லல கோதண்டராமா, நான் படிச்சு ஆராய்ஞ்சத சொல்றேன், நீ யோசிச்சு பார்க்கலாம், தப்பு இல்ல. வைணவத்தையும் கிறிஸ்துவத்தையும் எப்படி சம்பந்தப்படுத்துறீள்? வைணவத்துல திருக்கோலம், கிறிஸ்துவத்துல மூவருமை, வைணவத்துல பரஸ்வரூபம் ட்ரான்சென்டிங் ஃபார்ம், கிறிஸ்துவத்துல தந்தையாம் கடவுள் காட் த ஃபாதர், வைணவத்தில் விபவ ஸ்வரூபம் இன்கார்னேட் ஃபார்ம் அல்லது அர்ச்சாவதார ஸ்வரூபம் அடோரபிள் ஃபார்ம், கிறிஸ்துவத்தில் மகனாம் கடவுள் காட் த சன், வைணவத்தில் அந்தர்யாமி ஸ்வரூபம் இம்மனன்ட் ஃபார்ம், கிறிஸ்துவத்தில் தூய ஆவியாம் கடவுள் காட் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல வரையலா? தமிழ் இலக்கியங்களில் மிக பழமையான சங்க இலக்கியங்களில் கூட சிவன், சைவம், விஷ்ணு, வைணவம்ங்கிற பெயர்கள் காணப்படலை. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் பக்தி இயக்கத்தால் தோன்றியதுதான் சைவம் வைணவம் உள்ளிட்ட 6 வகை சமயங்கள். அந்த காலகட்டத்தில் ஆரிய வேதங்கள் எழுதப்படவும் இல்லை, தொகுக்கப்படவும் இல்லை. அப்பா கிறிஸ்துவன் தான் முதல்ல தோன்றிதுன்னு சொல்றீங்களா? கிறிஸ்துவின் நற்செய்தி கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்கு வந்துடுத்துங்கிறது சரித்திர உண்மை. அதுக்கு அந்த காலத்தில் கடல் வழி தரை வழி போக்குவரத்து காரணமாக இருந்தது. ஆனால் இயேசுவுடைய சீடர் தோமா இந்தியாவுக்கு வந்தது கிபி 49ஆம் ஆண்டு. நல்ல, இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றதை விட நம்ப முடியல. ரோமர் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் பல வேதங்களையும் மற்ற சமய நூல்களையும் படித்தேன். ஆனா என்னோட அன்பு பரிசா ஒரே நூலை உனக்கு கொடுக்கறேன், நீயும் படிச்சுப்பாரு. நீ கிறிஸ்தவனா மாறணும்னு இதை நான் கொடுக்கல, நீ வேதங்களை அறிஞ்சவன், இந்த வேதத்தையும் தெரிஞ்சுக்கோ. As a human being, as a well-wisher, as a brother, as a Christian, I want to help you. God bless you. இது உன்னோட செலவுக்கு.
நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும். நிச்சயமா இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. மகேந்திரனுக்கு தெரியும். உன்னோட சுகத்துக்காகவும் என் பேத்தியோட வாழ்க்கைக்காகவும் நாங்க 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். நான் கிறிஸ்துவத்தை நம்புறேனோ இல்லையோ, உங்க தாத்தா மாதிரி இருக்க உண்மையான கிறிஸ்டியன்ஸ நம்புறேன். உங்க தாத்தா கொடுத்த பைபிளை வெறுமன புரட்டித்தான் படித்தேன். எந்த இடத்துல எந்த அதிகாரம் வச்சனும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசை தொட்டதை சொல்றேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இன்னொரு இடத்துல, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றியிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. நானே நன்னா இருக்கணும்னு நினைக்கிற உங்க தாத்தா நீ நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? மனசாஸ்து பராபுத்தி, அதாவது மனசை விட புத்தி மேன்மையானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு உங்க வேதம் சொல்றது. நீ அந்த பகவானுக்கே பயப்படல, அதனால்தான் புருஷனுக்கும் பெரியவாளுக்கும் கீழ்ப்படியணுங்கிற ஞானம் உனக்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்வேல உங்க ரட்சகரை நான் புரிஞ்சுட்டேனோ இல்லையோ, ஆனா உங்க தாத்தா ரங்காச்சாரிய நான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன். சாப்பிட வாடா, சொல்றத கேளு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அதுக்காக சாப்பிடாம இருக்கிறதால ஒன்றும் ஆக போறது இல்லை. சாப்பிட வாடா. ஆமா அப்பா. ரூபா உள்ள வாமா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. நீ விருப்பப்படுற எதுவுமே நான் செய்யல. நீ ஆசைப்படுற மாதிரி நான் நடந்துக்கலன்னு தான் இந்த அளவுக்கு முடிக்கு வந்த. நீ ஆசைப்படுற மாதிரியே செஞ்சிட்டேன். விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சந்தோஷமா எடுத்துட்டு போ. ஏய் ரவி, டே ரவி, உன் மனசுல என்னதான்டா நினைச்சுட்டு இருக்க? ஆத்துக்கு வந்தவளே இப்படியா வாசலோட விரட்டி அடிப்ப? ஐயோ, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ விருப்பப்பட்டது இதுதான், அதை தான் நான் செஞ்சேன்.
கல்யாணத்துல தான் நீ விருப்பப்பட்டத செஞ்சுண்ட. இந்த விஷயத்துலயாவது எங்க விருப்பத்தை கேட்க கூடாதா ரவி? இப்படி பிரிஞ்சு போறதுக்காக ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க பண்றதை வேடிக்கை பாக்குறதுக்காக பெத்தவான் நாங்க இருக்கோம். அப்பா, இன்னையோட அவ கொடுத்த டைம் முடியறது, அதுக்காக தான் அவ வந்திருக்கா. அப்படி நான் கழித்து போட்டு கொடுக்கலனா நாளை கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே. உங்களை நான் சந்தோஷமா தான் வச்சுட்டு இல்ல, அவமானப்படுத்தாமலாவது இருக்கணும் இல்லையா? இப்ப எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டா நான் மட்டும் கோர்ட்டுக்கு போனா போதும். ரூபா என்கிட்ட இருந்து கேக்குற விடுதலையும் சீக்கிரமா கிடைச்சிடும். நான் ரூபா மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? என்கிட்ட மன்னிப்பு கேட்காதம்மா, உன் புருஷன் கிட்ட போ. முதல்ல அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். போனேனே, போனேனே, போனேப்பா. மொத்தமா மனுச்சு அனுப்பிட்டார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார்ப்பா. தாத்தா மனசை நோக்கடிச்சிட்டேம்மா. தாத்தா மேல இருக்கிற கோபத்துல அந்த ஆண்டவர் மனசையும் நோக்கடிச்சிட்டே. அதனால தான் இப்படி ஆயிடுத்துன்னு நான் சொல்ல வரல. காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆல்வேஸ். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர். ஓ, ஜபம் பண்ணிட்டு தூங்க. கர்த்தர் நல்லவர். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்திமா அம்ருதம் கமய. காஃபியாவது சாப்பிடுமா? தாத்தா சொல்லுவா, நான் செத்துட்டேன்னு யாரையும் பட்டினி போட்டுடாதீங்கோ, வந்தவளுக்கு ஒருவா காஃபியாவது கொடுங்கோன்னு. நான் உயிரோட இருந்தா ஆத்துக்கு வர்றவளுக்கு கொடுக்க மாட்டேனான்னு கேப்பா. மன்னிப்ப உடனே கேட்டுடணும், இல்லைன்னா அதுவே தண்டனையா மாறிடும். இப்ப பாரு, தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்காம போயிடுச்சேன்னு காலம் பூரா அது உன் மனசுல காயமா நிற்கும். தாத்தா சாதாரண மனுஷர் தான், அதான் இறந்துட்டார். ஆண்டவர் அப்படி இல்லை, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் காயப்பட்டு மரித்தது நம்மளோட எல்லா காயத்தையும் ஆத்துறதுக்கு தான்.
அப்பா உயிரோடு இருக்கிறச்சே என்னால எதுவும் செய்ய முடியல. நான் இன்னைக்கு ஏதோ நடமாடுறேன்னா அதுக்கு அவர்தான் காரணம். இந்த சவப்பெட்டியாவது அவருக்கு கைமாறா கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இதை ஏத்துக்கூடா முரளி? உங்க அப்பா சொல்லுவா, அந்தர்யாமி எதித்தை பாத்திசு, உள்ளே இருப்பவன் அவனே. பிரம்மசூத்திர சொல்றது, உங்க அப்பா உள்ளத்துல யார் இருந்தான்னு புரியறிச்சே அவர் இந்த லோகத்துல இல்லாம போயிட்டார் பாத்தியா. வேதங்களும் பொய், இதிகாசங்களும் பொய், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. வேதங்கள் மூன்று விதமா அழைக்கப்படுறது, ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச. ஸ்ருதினா வெளிப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். யாரை வெளிப்படுத்துறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸ்ருதியில் பிராமணங்கள், உபனிஷதங்கள் மற்றும் சூத்திரங்களும் அடங்கும். இரண்டாவது ஸ்மிருதி, சமூக தர்மங்களை விளக்கிறது. மூணாவது இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதங்களை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட நீதி கதைகள். ராமரை கடவுளின் அவதாரமாக வியாசர் பாடலை, கம்பர் தான் கம்பராமாயணத்தில் ராமரை கடவுளாக சொல்லியிருக்கார். வேதங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லலை, அதுக்கு யார் வழின்னும் தீர்மானமாக சொல்லலை. வேதங்களில் கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்தில் கடவுளே சொல்லியிருக்கார். இந்தியாவே கிறிஸ்தவ தேசம்னு சொல்றேளா, இல்ல நம்ம எல்லாருமே யூதர்கள்னு சொல்றீரா? அப்படியும் சொல்லலான்னு எனக்கு தோன்றது. எபிரேய மொழியில இந்தியாவை ஹோத்னு சொல்றா, யூதர்களை யகுதான்னு சொல்றா. யஹ்னா பிதாவாகிய கடவுள், யகுதாவுக்கு நடுவுல தான் ஹோத், அதாவது இந்தியா இருக்கு. ஹோதுக்கு முன்னால ஏவும் பின்னால ஹாவும் இருக்கிறதுனால நாம யூத வாரிசுன்னு சொல்லலாம், இந்தியாவை யஹ்வா தான் காப்பாத்திட்டு வர்றாருன்னு சொல்லலாம். வேதங்கள் மட்டும்தான் சொல்றதா, இல்ல எல்லா சித்தாந்தமும் இயேசுவை தான் சொல்றதுன்னு நிக்கிறேளா?
அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்றிகழாதே. கடவுள் ஏன் மனிதனாக அவதரித்தார் என்பதை சைவ சித்தாந்த திருவாசகம் சொல்றது. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் தீர்க்கும் பரமனாய் பிரமனாகி பாவியர் பாவத்தை தீர்ப்பதற்காக பரம்பொருள் பிரம்மனாகி பலி என்பதற்கு இலக்கணமாய் தானே பலியானார். திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்றது. சூரிய காயத்ரி பிரம்ம காயத்ரின்னு சொல்றாலே காயத்ரி மந்திரம், அது இறைவனின் சகல தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கே, அதையாவது விட்டு வைக்கிறலா? ரிக்வேத சம்ஹிதை 3:62-10:85 உபனிஷத் மந்திரம் அது. முரளி உனக்கு தெரியுமாப்பா? ஓம் பூர்வ ஸ்வக தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாது. புவர்லோகமும் ஸ்வர்கலோகமுமான அந்த சுடர்கடவுளின் போற்றுதற்குரிய ஒளியை தியானிப்போமாகனு அர்த்தம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளையும் குறிக்காது. இந்த மந்திரம் எழுதப்பட்ட காலத்தில் மதமே கிடையாது. யோகா என்ற வார்த்தை யூஜ் என்ற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. யாரிடம் ஒருநிலைப்படுத்தி தியானிப்பது என்று வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் கேட்டால் ஒரே ஒரு விடை, புருஷனிடம்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரவண குருவிடமிருந்து கடவுளை அறிதல், மனன கேட்டவைகளை குறித்து தியானிப்பது தக்க வைத்துக் கொள்வது, நிதித்தியாசன தொடர்ந்து கவனமாக கடவுளின் வார்த்தைகளை தியானித்து அவரில் நிலைத்திருப்பது, அதைத்தான் நான் செய்கிறேன். பிருஹதாரண்யக உபனிஷத் 1:3:28 சொல்றது, தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளிக்குள் அழைத்துச் செல், இது ஜெபம். நானே உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன், இது பதில். யோவான் 8:12 இயேசு சொல்றார், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 12:36 சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசத் பரஸ்தாத் தமேவும் வித்வான் அமிர்தே பவதி நான்யப்பந்தா வித்யத்தே அயனாய. இருளுக்கும் அப்பாலுள்ள சூரியனை போன்ற ஒளியுள்ள வல்லமை நிறைந்த புருஷனை நான் அறிவேன். அவனை அறிவதன் மூலமே மரணத்தினின்று கடந்து போக இயலும். அதை தவிர வேறு வழியே இல்லை. யோவான் 12:46 இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து என்னை ஒளிக்குள் அழைத்துச் செல். தானம்ம
waste your time. I'm not here.